मङ्गलं वेङ्कटेशाय काञ्चिकाख्यप्रदायने वेङ्कटाग्रिनिवासाय विश्वरूपाय मङ्गलम्। வருவார்னு சொல்லு என்ன மணி அப்பா அம்மா வச்ச பேரு மணி ரத்னம் கிளாஸ் இந்த ஜனங்க வச்ச பேரு மெக்டபுள் மணி மாஸ் என்ன விஷயம்? I am a Central Excise Officer from Chennai. We have seized 14 of your illicit liquor lorries on highway. கள்ளச்சாராய லாரி ஹைவேஸ்ல மாட்டிட்ட. அதானே? இப்போ என்னன்ற? கள்ளச்சாராய விக்கிற தப்புன்னு தெரியாதா? சாராயம் குடிக்கிறது பெரிய தப்பு. இதுல லாரிங்க என்ன தப்பு பண்ணுச்சு தம்பி? Don't argue. We have arrest warrant. Come with me. ஏய், நாங்கடா அரெஸ்ட். அண்ணா அப்படி லாரிங்கல கள்ளச்சாராயத்தை கட்டுவாரே. அவர் லாரிங்கல எத்தனை தப்பா புடிச்சுக்கறாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்களா? அண்ணா மேல கை வச்ச காஞ்சி மொத்தத்தையும் காஞ்சி பிஞ்சி 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 எடுத்துவா. ஷட் அப். ஏய், நாடா இங்கிலீஷ்ல பேசுற இங்கில பேசுற அச்சக மச்சா. வீட்டுக்கு போய் பட்டு புடைய அவுத்து போட்டு படுத்து தூங்குங்க. வர தம்பி, போலீஸ் வேலையை போலீஸ் காட்டிடுச்சு, இனிமே உன் வேலைய நீ காட்டு. சொல்றது புரிஞ்சுதா? புரிஞ்சதுண்ணா. உற்சவத்தை நீங்க தான் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு இந்த கோயில்ல உற்சவம். பக்தா எல்லாரையும் கோயிலுக்குள்ள வச்சு கதவு மூடுறது தப்புன்னா? மணி அண்ணன் வெளியே வரப்பதான் இவங்களும் வெளியே வருவாங்க. அது வரைக்கும் கோயில் மட்டும் இல்ல, மொத்த காஞ்சிபுரமும் பந்த். மூடுகிடா கடைகளை,
கடைங்களை மூடி பூட்டுகிட. இங்க பாருங்க தம்பி, வேணும்னா காஞ்சிபுரம் மொத்தமா பந்த் பண்ணுங்க. ஆனா பட்டுச்சல வைக்கிற இந்த காலனியை மட்டும் விட்டுருங்க. ஏன்னா ஆந்திரால இருந்தோ கர்நாடகால இருந்தோ வடநாட்டுல இருந்தோ முகூர்த்த போடுவாங்க, இங்கதான் வருவாங்க. இந்த ஏரியால பந்து பண்ண அவங்க எல்லாம் சிரமப்பட வேண்டியிருக்கும். அதனால இந்த காலனியை நம்ம நல்ல நேரம் அவன் இன்னும் வரல, மரத்துக்குள்ள போயிடலாம் வாங்க. சாம்பாங்கிறது அவன் தானா? பெரிய பெஸ்தான் வாய்ந்து ஓடுறான். இங்க பாருங்க குருக்களையா, தெய்வத்துக்காக மனுஷங்க தான் காக்கணும், மனுஷங்களுக்காக தெய்வம் காக்க கூடாது. உற்சவத்தை ஆரம்பிங்க. உங்க பேர் என்ன தம்பி? சாம்பா. சங்கநாதம் சிந்தும் சப்தம் சாம்பா ஏ சாம்பா. குங்குமாரே குங்குங்கும் குந்தனுள்ளே கைலாசம் உள்ளமெல்லாம் பொங்கும் கோஷம் சாம்பா ஏ சாம்பா. சிறு பிள்ளைகள்
சிறு பிள்ளை நாம் புதிரானவன் உயல் காற்றிலும் நெஞ்சத்தில் நின்றவன் பஞ்சத்தை வென்றவன் சொந்தங்கள் கோடி கொழுந்து வந்த சுந்தரன் பகலானால் ஆதவன் இரவானால் சந்திரன் பண்புக்கு அடிமை என்று வாழுகின்றவன் சங்கராதம் சேர்ந்தும் சப்தம் சாம்பா ஏ சாம்பா குங்குமாரே குங்கும் குந்தனுள்ளே கைலாசம் உள்ளமெல்லாம் பொங்கும் கோஷம் சாம்பா ஏ சாம்பா கண்ணம்மா கை வீசு பூவம்மா என்னாலும் சீராடி தாடி பூச்சூட்டி பாராட்டவா ஏழைக்கு வாழ்வுண்டு எதிர்க்கு முடிவுண்டு பாட்டாளி தேரோட கூட்டாளி நாளை போராடவா கையில் உழை போடுவா நெஞ்சில் நெருப்போடுவா காலத்தை நம்பாமல் வா காலை கதிராகவா வானி மழையாகவா நான் தமிழ் மண்ணின் உறவாகவா தம்பமாரே டம் 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 தம்பமாரே டம் 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 சங்கநாதம் சிந்தும் சப்தம் சாம்பா ஏ சாம்பா குங்குமாரே குங்கும் கும் புந்தனுள்ளே கைலாசம் உள்ளமெல்லாம் பொங்கும் கோஷம் சாம்பா ஏ சாம்பா பந்தங்கள் என்னுக்குள் நான் காட்டவா கொஞ்சம் கரும்பானவன் கொஞ்சம் இரும்பானவன் ரெண்டோடும் ஒன்றானவன் நல்ல குணமுள்ளவன் கொள்கை மாறாதவன் மனதுக்குள் மலரானவன் அச்சத்தை கொல்லடா அறிவாளி வெல்லடா நண்புக்கு மிஞ்சி ஏது என்று சொல்லடா புதுப்பாதை போடடா பொன் உலகை காணடா என் பூமி முன்னேறு ஒன்றாக போராட நீ வாடாமாரே டம் 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 டமாரே டம் 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 சங்கராதம் சிந்தும் சப்தம் சாம்பா ஏ சாம்பா குங்குமாரே குங்கும் கும் புந்தனுள்ளே கைலாசம் உள்ளமெல்லாம் பொங்கும் கோஷம் சாம்பா ஏ சாம்பா சார் இவருக்கு ஊசி போடணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா ஊசியா அவன் போட்டா போடல இவனுக்கு எங்க குத்துனாலும் சொரணம் இருக்காது கேப் பார்த்து சொல்வே அந்த ஒரு ஏரியா மட்டும் விட்டுருப்பான் ரூட்டு மொத்தம் வந்துட்டேன் அவன் பார்ட் மொத்தத்தையும் பந்த் பண்ணிட்டான் இப்ப பாத்தியா பொண்ணல வச்சு ஏத்துறாங்க பக்கெட் வச்சு இறங்குறாங்க ஆனா ரொம்ப நல்லவன்ப்பா உன்னை கோமா ஸ்டேஜுக்கு போகாம வச்சுக்கிறான் மணியன் எனக்கு 2 மாசம் ஜெயில் தண்டனை கொடுத்துறாங்கண்ணா 2 மாசம் கொடுத்துட்டாங்களா இவன் வெளியே வரத்துக்கும் ஆகும் 2 மாசம் அண்ணன் ஜெயில் அரெஸ்ட் தம்பி பெட் ரெஸ்ட் நீங்க வெளியில போறதா
அந்தக்கே நாக்கு மீ தமிழ் அம்மலாயிட்ட அசையம் வாயமிடுங்க அதனால தான் தமிழ் பொண்ணுங்க நான் எரிச்சல் தமிழ்ல மீ நேரத்த மாட்டாடாலி போன் எக்கடா உங்க டாடி கிட்ட பேசணும் போன் எங்க டாடி கிட்டயா ஹலோ காஞ்சிபுரம் சி ஆண்டாள் ஹாஸ்டல் வார்டன் மாட்டாடுதுனா மீ அம்மாயை குறிச்சி முக்கியமான விஷயம் மாட்டாடாலி காஞ்சி நாக்கு தமிழ் காது ஒக்க நிமிஷம் டேய் வரதா மேம் நீ செப்பிந்தி அழகா தமிழ்ல செப்பாலி இவங்க பெரிய இந்திரா கதின பெரிய பிபி நரசிம்மராவ் இதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் ஏண்டி கொடுக்குதுனா ஏமில ஏதமா தெலுங்குல மாட்டாடு மேன் வாட்ச்மேன் பரதராஜ் ஆ சொல்லுங்க சப்பண்டமா நீ அம்மாயி சாலா பொறுக்கிதன చేస్తుంది உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார் அசலு சதவடமே லேது உங்க பொண்ணுக்கு படிப்புனா புச்சது சார் ఈ హాస్టల్ని డిస్కోథెక్లకా మార్చింది డిస్కోథెక్ పోగవని వయసుల కూడా ఉంగ పొడు పుస్తకత ఉండ మాటగా సార్ ఏం పొన్ను కిట ఫోన్ కొడుంగ అమ్మ డాడీ కూపరారు బాగా ఇచ్చాను తెలుగులో వెరీ గుడ్ హలో డాడీ ఇంగ పర నే బెంగళూరు కాలేజీల గలాటా సంజన మైసూర్ కాలేజీల సేత మైసూర్ల గలాటా సంజన మద్రాస్ కాలేజీల సేత మద్రాస్ లేం గలాటా సంజన కాంజీపురతల సేత ఇప్పుని అంగే గలాటా సంజన వచ్చగా ఇన్ని ఇంద నాట్ల ఉన్న సేకరతకు కాలేజీ ఇరుకదు నా ఒరు తప్పు సేయల డాడీ వేండా నీ ఎంద కదయం సోల వేండా இந்த டைம்ல உங்க வார்டன் எதுக்காக ஃபோன் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்க அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள இல்ல. போன் அவை. ஓகே டாடி. நாடகர பெட்கோகோ. இப்போர்க்கி டான்ஸ்லன்னி. ராரா வரதா போதா. நீ வெல்லடி மேடம். நான் வஸ்தா. சீஸ். எதுக்குடா லூஸ். லூஸா? எங்கிட்ட ஏச்சிட்டீங்க? போய் மேடம் கிட்ட சொல்றேன். சொல்லு வரதா. அப்பதான் கிளியும் படுத. ஐ வில் சீ யூ அகைன். இங்கிலீஷ்ல. போரா. தெலுங்குல. வாட்ச்மேன் வரதராஜன் கிட்டயே வாளாட்டீங்களா? வெச்சுக்கறேன். அந்த ஆண்டாள நம்ம சும்மா விட கூடாதுடி. அவளுக்கு நம்மள கண்டாலே எரிச்சல் அவள ஏதாவது ஒண்ணு செய்யணும் செய்யலாம் என்ன செய்யலாம் எவனாவது ஒரு புடாக்க பலி கொடுக்கலாம் உன் லக்கி நம்பர் என்ன 2 உன்னது 4 என்னது 3 என்னது 4 எதுக்குடி சொல்ற என்னது 3 2 4 3 4 3 ஹலோ இஸ் இட் 2 4 3 4 3 எஸ் 2 4 3 4 3 யார் வேணும் நீங்க தான் வேணும் நான் தான் வேணுமா ஆமா நீங்க தான் வேணும் My heart is beating, it's up to treating, I'm waiting for you. Super! Thank you. நங்க boyfriend காக்க எங்களுடை lucky number வெச்சு, phone அடிச்சோ, எங்களுடை luck உங்க number கடிச்சுது. All luck உங்களுதில்ல, ஏதுது? யாரானா? அமெரிக்கால் இருந்து, புஷ், போய் படுத்துங்க. யாருங்க அது? யா, வருக்கரு. அப்பா, உன்னில்ல, tongue slip, போய் தூங்க. உங்க வாய்ஸ் ஆள மயங்க வைக்குதுங்க வாய்ஸ் பொண்ணுங்க வாய்ஸ் எல்லாம் இப்படி தான் ஆள மயங்க வைக்கும் உங்க வாய்ஸ் என்ன ஆரம்பிச்சடா ஐயா வாய்ஸ் ஜஸ்ட் சமீபத்துல தான் 10 இயர்ஸ் பேக் 20 கிராஸ் ஆச்சு அப்படினே எங்க எல்லாருக்கும் லக் தான் போல இருக்கு எல்லாருக்கும்ங்கறீங்க சுமார் எத்தனை பேர் இருக்கீங்க 5 பேர் தான் இருக்கோம் ஏ ப்ராப்ளமா அப்பா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லங்க தனட ஜிம்முக்கு போயிட்டு வரல ஜிம்ல எல்லாரும் என்ன ஜிம் காரின்னு சொல்லுவாங்க தமிழ்ல நான் தண்டால் தண்டம் வாவ் உங்க தண்டத்தை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு உங்களை ராத்திரியே நான் பார்த்தாக்கணும் வந்து வேகமா வருதே நான் இப்பவே அவுட் ஆயிடுவோம் போல இருக்கேன் ஜஸ்ட் இப்ப நீங்க நான் எங்க வரணும் எப்படி வரணும்னு சொல்லுங்க போதும் வந்துடுறேன் உங்களுக்கு ஆண்டல் ஹாஸ்டல் தெரியுமா தெரியும் என்னென்ன ஸ்டைல் என்ன புது செருப்பு புது பேண்ட் புது ஷர்ட் புது சென்ட் எல்லாம் புதுசு நீ ஒருத்தன் தான் பழசு அடேங்கப்பா அப்படி போடு என்ன விஷயம் ஐயா வாக்கிங் போறாரு வாக்கிங் போறதுக்கு சென்ட் எதுக்கு வாசடைக்காக இங்க பாரு சென்ட பத்தி ஆராய்ச்சி பண்ற வயசுல ஒண்ணு சின்ன பொடிய நீ கேட்டு போயிடுவேன் படுத்துக்கோ தூங்கு வாலு ஓரா நீளுது அருந்துரும் இடது பக்கம் திரும்பினா வலது பக்கம் ரூம் நம்பர் 12 Enter at your own risk. ரிஸ்க் எட்டுது இல்ல உக்குளுது பசுஸ் வச்சு பஜாப் பண்ணுறே ஹலோ அட கதவு திறந்திருக்கு போந்துடலாம் பெட்டுக்கு மேல பெட்டு அசத்தி போடுற அசத்தி லாக்கியா அங்க பாரு உள்ள நுழைஞ்சிட்டா எல்லாரையும் கூப்பிடுங்க அஞ்சு பேரும் சொன்னாலே ஓ இதுவே அஞ்சுக்கு சமம் குமிக்கிறேன் டோர்லிங் 24343 வந்த ஏன்டி ஏன்டியா எழுந்துரு ஆண்டி 24343 வந்தட்ட குல்பாஸ்கா கைய வச்சாம கத்துறா ஐயோ அப்பா ஓய்
வாட் ஹேப்பன்ட் இன் இங்கிலீஷ் ஏமாந்தி மேடம் தெலுங்குலோ நீ எக்கட செச்சாவ் என்னடி இது அவள பழி வாங்கல நினைச்சா இவன் பலி ஆயிட்டான் பலி அவளம்மா எலி ஆயிட்டேன் அம்மா லக்கிஜி மை ஹார்ட் இஸ் புட்டுகிச்சி ஹே 24343 திஸ் நம்பர் இஸ் டெம்பரரிலி டிஸ்கனெக்டட் டோ 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 குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையில் நிம்மதி என்ன நேத்து ரொம்ப ஸ்டைலா சென்ட் அடிச்சுட்டு போனா இப்ப ஆயின்மெண்ட் தடவிட்டு இருக்க நேத்து அடிச்ச சென்ட் அலர்ஜி ஆயிடுச்சு அதான் ஆயின்மெண்ட் தடவிட்டு இருக்கேன் ஆமா நேத்து ஏதோ வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு போனேன் போறப்ப வாக்கிங் திரும்பி வரப்ப பேக்கிங் கடைசியில டேக்கிங் என்ன ஆச்சுன்னு சரியா சொல்லலாம்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நேத்து வாக்கிங் போனப்போ ஒரு பென்ஸ் லாரி மோதிடுச்சு ஆம்பள லாரியா பொம்பள லாரியா பெரிய லோடு லாரி அவ்வளவு பெரிய லாரி மோதியும் பெருசா அடிபட்ட மாதிரி தெரியல ஊமகாயம் எல்லா இடத்துலயும் இருக்கு சரி சரி சின்ன பொடியும் எனக்கு எதுக்கு இதெல்லாம் வட்டா சரி ராஜா என்ன தெரிஞ்சு கேட்டானா தெரியாம கேட்டானா வந்து போன எடுங்கடா எங்கப்பா கிளம்பிட்ட ஒன்னாம் தேதி இல்லையா ஸ்டேஷன் போயிட்டு வர கெடு தேதி எப்ப முடியுதுன்னு சொன்னாங்களா இல்ல இன்னைக்கு சொல்றேன்னு சொன்னேன் வணக்கம் சார் என்னப்பா சாம்பா நல்லா இருக்கியா நல்லா இருந்தா ஏன் சார் இங்க இருக்கேன் இன்னும் எவ்வளவு நாள்ப்பா ரெண்டே மாசம் தான் முருகா அந்த ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வா வர ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நீ காஞ்சிபுரத்து விட்டு போயிடலாம்ப்பா அதோட கெடு முடியுது ஆகஸ்ட் 15 அதாவது 1464 மணி நேரம் 87840 நிமிஷம் காத்திருக்கணும் காத்திருப்பேன் எரிஞ்சுகிட்டு இருக்கிற உங்க பணத்து மேல சாட்சியா கொதிச்சுக்கிட்டு இருக்கிற என் ரத்தத்து மேல சாட்சியா சொல்றேன் எல்லாரையும் படிக்க வைக்கணுங்கிற உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அதுக்காக சாகடிக்கவும் தயாரா இருக்க சாகவும் தயாரா இருக்க இது சத்தியம் சாம்பா இவங்க பிரான்ஸ் நாட்டுல இருந்து வந்திருக்காங்க வணக்கங்க நம்ம நாட்டையும் நம்ம சம்பிரதாயத்தையும் உயர்வா நினைக்கிறவங்க இந்த பொண்ணு 3 வருஷத்துக்கு முன்னாடி பரதநாட்டியத்தை கலாச்சாரத்தால கத்துக்கிட்டாங்க தமிழ புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல நல்லா பேசவும் செய்வாங்க இவங்க கல்யாணம் கூட நம்ம சம்பிரதாயப்படி நம்ம நாட்டிலேயே நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதனால முகூர்த்தத்துக்கு வேண்டிய பட்டுப்புடவை வாங்க தன்னோட வருங்கால கணவரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க காட்டுப்பா வாங்க அரசு அண்ணே அந்த கல்யாண புடவை எடு சரி அண்ணே உட்காருங்க கோயில் எல்லாம் பாத்துட்டீங்களா இல்ல பரவாயில்ல நானே கூட்டிட்டு போறேன் All these are supposed to be the special marriage sarees. What are those sarees? அதெல்லாம் 50,000ல இருந்து 1,00,000 மதிப்புள்ள புடவைங்கம்மா. 1 lakh? Is it saree or gold? It's both. It's saree with gold. அதெல்லாம் தங்க நூலால நெய்யப்பட்டது. அதை விட காஸ்ட்லியும் இருக்கு. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. எங்க நெசவுல ஒரு நேர்த்தி இருக்கும் எங்க விலையில ஒரு நேர்மை இருக்கும். இந்த புடவையை பாத்தீங்களாமா? தமிழ்நாடு எண்டோமன் டிபார்ட்மெண்ட் சார்பா பிரம்மோத்சவ விழாவுக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி சாமிக்காக ஆர்டர் செஞ்ச சேலை இது கடந்த 1.5 மாசமா எங்க ஆளுங்க எல்லாரும் ஆச்சாரமா விரதம் இருந்து இந்த சேலையை உருவாக்கி இருக்காங்க இதோட விலை 2,15,000 ரூபாய் அந்த புடவையில நம்பர் 1 குவாலிட்டி ஜரிகை 6 கிலோ பட்டு 6 கிலோ 1/2 கிலோ வெள்ளி ஜரிகை அதோட 200 கிராம் தங்க ஜரிகையும் இருக்கும் அந்த புடவையோட மொத்த வெயிட் 18 கிலோ ஆனா கட்டிக்கிறப்ப கனமே தெரியாது அதாமா எங்க காஞ்சிபுரம் பட்டு புடவையோட ஸ்பெஷாலிட்டி தங்க ஜரிகை அப்படிதான் தயார் பண்ணுவாங்க வாங்க இட் இஸ் 24 கேரட் கோல்ட் அந்த சேலைக்கு உண்டான பார்டர் இந்த தங்க ஜரிகையால டிசைன் பண்ணுவோம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்கிக்கங்க உங்க மேரேஜுக்கு செஞ்சு கொடுக்குறோம் No, 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 I don't want. Now, panna sambadhichi, adukaprema order panna. Now, I will take 1 marriage saree. Vaanga. காஞ்சிபுரத்துல மொத்தம் 1000 கோயில் இருக்கு. இந்த காஞ்சிபுரத்தை சிட்டி ஆஃப் 1000 டெம்பிள்ஸ் னு கூட சொல்லுவாங்க. இந்தியா மொத்தத்திலேயே 18 சக்தி பீடம் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது இந்த காஞ்சி பீடம். இங்க சக்தி ரூபம் காமாட்சி தேவி. முன்னாடி
முன்னொரு காலத்துல அம்பாள் திடீர்னு நரபலி கேட்டாளா, அவ உக்ரகத்தை தனிச்சு அந்த ஆவேசத்தை போக்குறதுக்காக ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியர் ஸ்ரீயந்திரத்தை உருவாக்கி அம்பாலை சாந்தியடைய செஞ்சார். அதாம அந்த ஸ்ரீயந்திரம். காஞ்சின்னு சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி. பள்ளி மேல விழுந்தா தரித்திரம்னு எங்க இந்து சாஸ்திரத்துல எழுதிருக்கு. இந்த தங்கப்பள்ளியையும் வெள்ளிப்பள்ளியையும் தொட்டா அந்த தரித்திரம் எல்லாம் போயிடும். எஸ், எனக்கு வருவீங்கள? இந்த வாய்ப்பை யாராவது விடுவாங்களா டார்லி? கண்டிப்பா நான் வரேன். தம்பி குந்து, ராத்திரி 12 மணிக்கு ஆண்டாள் ஹாஸ்டலுக்கு வர சொன்னாங்களா? ஆமா, வலது பக்கம் திரும்பினதும் இடது பக்கம் ரூம் நம்பர் 12. உனக்கு எப்படி தெரியும்? அங்கதான் பெரிய பெரிய ஹாரனோட பென்ஸ் லாரிய பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு ஹெட்லைட் தான் இருக்கு, பிரேக் இல்ல, டைரக்டா வந்து மேல ஏறிடும். அதுக்கு பிரேக் எப்படி அடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். சின்ன பொடிய நீ பொத்திக்கிட்டு என்ன இது, யாரையும் காணோம்? நீ என்ன என்ன இது லாஜ் நினைச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு பொண்ணுங்களை எல்லாரும் மதிப்பாங்க. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலை செஞ்ச மதிப்பு கெடுத்துறாத. கலாட்டா செய், ஆனா கலாட்டாவுக்கு ஆளாடாத. வர, சாரி மேடம், என் பேரு சாம்பா, சாம்பசிவனா. கொஞ்சம் ஓவரா நடந்துகிட்ட, என்ன மன்னிச்சிருக்க. வர. அவர் எதுவும் சொல்லாத,
அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. He's a great man. அவன் உனக்கு தெரியுமா? தெரியும். அவர் நல்லவங்களுக்கு காவலா இருக்கிறவர். நான் கட்டிக்க போறவர். அம்மா டெலிபோன். ஏய் ஏய் நில்லு நில்லு. என்னது ஒரேடே லக்கேஜ் வந்திருக்க? எங்க வந்த? செட்டில் ஆயிடலாம் தான். 24343 கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வை. என்னத்த வைக்கிறது ஜிங்கிடி? நீ இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல இந்த வீதிக்கே வரக்கூடாது. கெட் அவுட். இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசுற. என் பெட்டி படுக்கை எல்லாம் நீ உள்ள கொண்டு போய் வைக்கலனா உன் பெட்டி புட்டி எல்லாம் கிழிஞ்சிரு ஜாக்க. அம்மா ராங்கி. கணேஷ் எங்க? ஓஹோ ஆண்டாள் ஹாஸ்டலா? என்ன எந்த பக்கம் காத்தடிக்குது? நமஸ்காரம் சார். ராத்திரி நீங்க பண்ண கலாட்டாவுல அந்த ஆண்டாள் எம்மா என்ன வெளியில துரத்திட்டாங்க சார். என்னது ஆண்டாளு எம்மா? எம்மா நான் நெஞ்சில இல்ல முண்டம். நான் ஒரு வயசு பொண்ணு, அதுலயும் அப்பாவி. எங்க போறதுன்னு தெரியாமத்தான் இங்க வந்து கொஞ்சம் உங்க வீட்டுல தங்க இடம் கொடுத்தா. என்னது எங்க வீட்லயா? இங்க பாரு, நீ அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணாம வேற இடத்த பாரு. இங்கெல்லாம் இருக்க முடியாது. நான் வெளியில போனா என் கற்புக்கு பாதுகாப்பு இருக்காது. உன் கற்ப பாதுகாக்க எங்க வீடு நான் சேஃப்டி இல்லக்கறா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஒரு மூணு மாசம், மூணே மாசம் நீங்க பொறுத்துட்டு இருந்தீங்கன்னா நான் டாக்டர் ஆயிடுவேன் சார். இல்லைன்னா நான் படிச்ச படிப்பெல்லாம் வீணாயிடும் சார். ப்ளீஸ், என் மேல நீங்க இருக்கப்படலைனாலும் என் படிப்பு மேல இருக்கப்பட்டாவது உங்க வீட்டுல இடம் கொடுங்க சார். ப்ளீஸ். டே பனிமலை, கரைஞ்சு போயிடாதரா, இது சரியான ஜிங்கிடி. போட்டோ விடனா, படிக்கிற பொண்ணு. இங்க பாரு, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் வீட்டுக்குள்ள விட்டதில்லை. நீ படிப்புன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ஒத்துக்கிறேன். குறும்புத்தனம் பண்ணாம ஒழுங்காயிரு. அண்ணா பொட்டி படுக்க எல்லாம் எடுத்து உள்ள. சரி, இடுப்பு ஆட்டி ஆட்டி என்ன கடுப்பேத்துறியா? துடுப்ப எடுக்கிறேன். வாவ் சார், இஸ் அமேசிங். ஏய் அத எடுக்காத, அடிக்கி வச்சிருக்க தெரியல. ஷட் அப். யார் பா அந்த பொண்ணு? டேஞ்சர் ட்ரிங்கன்னு. வணக்கம் சார், என் பேர் சந்தியா. நான் மெடிசின் படிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். காலேஜ்ல ஒரு சின்ன படிப்புன சொன்ன உடனே நம்மால ஊறிடுவாங்கல, அத நம்ம வீட்லயே தங்கி படிக்க சொல்றாங்க. அப்படியா? போமா, உள்ள கூட்டிட்டு போடா. ஆஹா சூப்பர் அப்பா, கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போறேன். வேற என்ன பண்றது? நீங்க ஆர்டர் போட்டீங்க, தம்பி ஆர்டர் போட்டான். இங்க பாரு, உன் ரூம் மட்டும் எங்க பக்கத்தே இருக்க கூடாது. இது என்ன ரெஸ்பெக்ட், மரியாதை? இங்க எல்லாரும் என்ன வேட்டி கட்டின பாஷான்னு சொல்லுவாங்க. என்ன யாராவது ஒரு தடவை ஏன்னு சொன்னாலே தாங்கிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட என்ன நீ 100 தடவை சொல்லி, இந்த ஏரியா தாண்ட வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடு. சமையல் கட்டு எங்க இருக்கு? அங்க உனக்கு என்ன வேலை? கிராப் பிரவேசம் பண்ணி முடிச்சாச்சு, பால் பொங்கி பாயசம் வைக்கலாம்னு தான். பாயசமா? நோ, நம்ம தம்பிக்கு பாயசம் பால் எல்லாம் பிடிக்காது. பாயசம்னா பிடிக்காம இருக்கலாம், ஆனா அவள் பாயசம்னு சொன்னா உங்க ஆளு அவளோட ஓடி வந்து நிப்பாரு. என் தம்பியை பத்தி எனக்கு தானே தெரியும், சாப்பிட மாட்டான். சாப்பிடுவார். பந்தயமா? பந்தயம். சரி, நான் தோத்து போயிட்டா உனக்கு லிப் லிப்ஸ் கொடுக்கறேன். ஆனா நீ தோத்து போயிட்டா என் துணி எல்லாம் துவைச்சு போடணும். ஓகேவா? நீ இப்ப கட்டிருக்கிற துணியை சேர்த்து துவைக்கிற. ஓகே. என்னங்க? பாயசமா? எனக்கு பிடிக்காது. கிஸ்ல கடி, கிஸ்ல கடி, கிஸ்ல கடி பம்பா. இது சாதாரண பாயசம் ஒண்ணு இல்லங்க, அவல் பாயசம். அவல் பாயசமா? இதெல்லாம் உன் ஒருத்தி துணி தானா இல்ல ஹாஸ்டல் மொத்தத்தையும் கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வந்து துவைக்க சொல்றியா? எல்லாம் என்னதான். ஓஹோ, இது நான் தான் துவைக்கணுமா? தேவையில்லை, இத உன் தம்பி கையில துவைக்க வைக்கிற. போயும் போயும் என் தம்பி கையில மாட்டுற, அவன் இதோட சேர்த்து உன்னையும் தோச்சிருவான். நமஸ்தே நமஸ்தே காதல் நமஸ்தே, கையோடு கையும் அணைத்து அன்னை செண்டானா கட்டிக்கொள்வேனா, மொட்டுக்கள் மொட்டு சொர்க்கம் தானா.
குரல் அடித்தே கொடுத்தே தே 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 வாசம் கொடுத்து நமஸ்தே நமஸ்தே காதல் நமஸ்தே கட்டழகு முல்லை விடுத்தே நமஸ்தே நமஸ்தே காதல் நமஸ்தே கையோடு கையும் அணைத்து உருவாக்க முடியும் கொடுக்க கொடுக்க குறையிறது பணம், கொடுக்க கொடுக்க வளர்றது படிப்பு. சரஸ்வதி கடாட்சம் உள்ள இந்த லட்சுமியை பணம் இல்லைன்னு படிக்க வைக்காம இருக்கிறாதம்மா. இங்க பாருமா, உன்னை நான் படிக்க வைக்கிறேன். இன்னைக்கு என் உதவியால படிக்கிற நீ படிச்சு பட்டம் வாங்கி ரொம்ப பேரை படிக்க வைக்கணும். அந்த வேலை பசிய தீக்கிற அன்னதானத்தை விட எல்லா வேலையும் வைத்து நிரப்புற கல்விதானம் எவ்வளவோ உயர்ந்ததம்மா.
remember this forever and ever and ever. தம்பி பாத்தியா உன் ஜீப் எப்படி தக தகன்னு மின்னுது என்ன நீ துவைக்கிறதுக்கும் துடைக்கிறதுக்கும் தான் லைக் இந்த நக்கல் தானே வேண்டாங்கிறது குட் மார்னிங் சார் ஹாய் குட் மார்னிங் உனக்கு சொல்லல அவருக்கு வெளியில போற மாதிரி தெரியுது ஜீப் எடுத்துட்டு வெளியில தான் போவாங்க பாத்ரூமுக்கு போக மாட்டாங்க எனக்கு கொஞ்சம் காலேஜ்ல டிராப் பண்றீங்களா முடியாது தம்பி கோயிங் டு சென்னை நீ கிளம்பு பரவாயில்ல காலேஜ் பக்கத்துல தானே இருக்கு ஏறிக்கிட்டு போறேன் இப்ப ஜீப்ல ஏறுவா நாளைக்கு உன் முதுகுல ஏறுவா ஏறப்ப பாத்துக்கலாம் நீ ஏறு சரி நீ போ இதெல்லாம் நர்சிங்களானா நர்சிங் இல்லப்பா டாக்டர்ங்க என்னமே டாக்டர் குட்டி ஊசி போட்டுக்கறியா இடியட் அண்ணா உன திட்டறானா உனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கதே டேய் கசமாலாம் அது திட்டற வார்த்தை ஒண்ணு இல்லடா இடி எட்டுனா இங்கிலீஷ்ல எட்டு தபா இடி அர்த்தம் என் பர்சனாலிட்டி லேடிஸ்ங்கள எல்லாம் இடி இடினு சொல்றீங்க அப்படியே இவன் கேட்டா இப்ப இங்க வரா ஒளிச்சுக்கடா ஐயோ எப்பா இது சாம்பாவோட கேஸா எம்மா டேய் அந்த சாம்பாவோட கேஸ் நம்ம சைட்டிகிட்ட அடிச்சமாடா அடிக்கலனா நல்லா யோசிச்சு சொல்றா பாவி இல்ல நீ சொல்றா கோபம் தலையா இனிமே நாம யாரும் இந்த காலேஜ் பக்கமே வர கூடாது சாயந்திரம் நான் சீக்கிரம் வந்துறேங்க காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வா கட் அடிச்சிட்டு வந்துறாத டைம் ஆயிடுச்சு உள்ள போ थैंक यू சார் சாம்பா என்ன பார்த்தா நான் பஞ்சர் தான் பஞ்சர் ரெடியா இருக்கனா வாடா என்ன அடிச்சிராதண்ணா மெடிக்கல் காலேஜ்ல உனக்கு என்னடா வேலை தோஸ்துகளை பாக்குறதுக்கு சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மாவுக்கு நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைண்டா என் தலைவிதி இப்படி என்ன ரவுடி ஆக்கிடுச்சு அந்த ஆசையை தீத்துக்கதான் அப்பா அப்பா வெள்ளை கொட்டை போட்டுக்கிட்டு இந்த காலேஜுக்கு வர்றல உனக்கு பிடிக்கலாம் இந்த வெள்ளை கொட்டை கைட்டுடா அண்ணா அப்புறம் இன்னொரு மேட்டர்னா நீ புடிச்சிருக்கிற கேஸ் மச்சாவா இருக்கு இன்னொரு தடவை இந்த காலேஜ் சுத்துப்புறத்துல அதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல நீ என் கல்ல பட்டேன்னு வச்சுக்கேய் ஒரு வழியா அவர் வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்ட போல இருக்கு வீடு செட் ஆயிடுச்சு இனிமே கல்யாணம் தான் செட் ஆகும் அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போயிட்டியா முட்டாள்தனமா என்ன கேள்விடையுது நான் போனதே கல்யாணத்துக்காக தான் எதுக்கும் அவர் விஷயத்துல நல்லா யோசிச்சு முடிவெடும் அவர் விஷயத்துல நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணுங்கிறதுக்கு அவசியமே இல்ல சார் ஆட்டோ வேணும் சார் ஆட்டோ ரெடியா இருக்கு வரீங்களா காமதேவி காரணி கோரியாப்பா வர சார் சார் ஆட்டோ ஆட்டோ வணக்கம் சார் சாம்பா எங்க ஏதோ ஒரு வேலையா சிட்டிக்கு போயிருக்கான் ராத்திரி வந்துருவான் ஓ பேர் என்னமா சந்தியா இங்க என்னமா படிட்டு இருக்க மெடிசன் படிச்சிட்டு இருக்கேன் உனக்கு எந்த ஊரு கோயம்புத்தூர் சமையல் நல்லா செஞ்சிருக்கமா எங்க சாம்பாக்கும் இதே மாதிரி செஞ்சு போடு அவர் சம்மதிச்சா காலம் பூரா சமைச்சு போடு நீ சாம்பாவை காதலிக்கிறியாமா மாமா சாம்பா கட்டா சாம்பா என்ன பாது என்னாச்சு
பாட்டிமா நீ எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க. உயிரோடு இருக்கேன்னு சொல்லு, சாக மாட்டேன்னு சொல்லு, சாக மாட்டேன்னு சொல்லு. இங்கிருந்து போயிடு. நான் பொழுது விடிஞ்சதும் போயிடு, மேலே போயிடு. போயிட்டு வரையா. அவனை காதலிக்கிறியான்னு அப்ப கேட்டேன், இப்ப அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன். ஏன்னா அவன் சிவம் மாதிரி தொண்டையில விஷத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த விஷத்தை நீ தான் அமிர்தமா மாத்தணும். ஒரு வருஷமா ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க சாம்பாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருக்கு ஒரு குறையும் வராம இங்க ஜாக்கிரதையா கொண்டு வந்து சேர்த்திருத்தாய். அண்ணா சாம்பா கிட்ட தானே போயிட்டு வர, அவர் எப்பன்னா வருவாரு? வருவாண்டா, சீக்கிரம் வருவான். இந்த கண்ணீரை அவன் கையால தொடைப்பான். பெரியமா சாப்பிட்டாங்களா? இல்லங்க ஐயா, நேத்து சாப்பிட்டதுதான், அப்புறம் சாப்பிடவே இல்ல. அம்மா சாம்பா எப்படி இருக்கா? அவன் நல்லா வருவான். ஆகஸ்ட் 15ஆம் தேதி அப்படின்னா 1200 மணி 72000 நிமிஷம் அவன் இந்த ஊரு மண்ணில காலடி வைக்க போற நாளுக்காக, அவன் ஏத்த போற வெளிச்சத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன். போ. நீங்க சாப்பிடவே இல்லன்னு போ. ஏய் கதவை மூடு. சூரியனா, என் பேரன்தான் வரணும். உள்ள 7 கம்பி, வெளியில 7 பொண்டாட்டி. அங்க கஷ்டமா இருந்தாலும் இங்க சுகமோ சுகம். எனக்கு இல்லாத பக்கம் உனக்கு என்னடா? சும்மா இருக்கே. தம்பி எங்க? தம்பி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் எதுக்கு? வாங்க தொகுறாரு. வெளியூருக்கு போயிருக்கான். வணக்கம். அம்மனே நீ ஒண்ணும் பயப்படாத, அந்த சாம்பா உன்னை தேடிட்டு இங்க வருவான். வந்தே ஆகணும், அது வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். அந்த மெக்டோனல் மணி ரொம்ப மோசமானவன். நாங்க எவ்வளவு சொல்லி கேட்கல, எங்களை அடிச்சு போட்டு அவளை இழுத்துட்டு போயிட்டான்பா. ஆமா தம்பி. சிஸ்டர் நல்லா இருக்கியா? சிஸ்டர் என்னடா அப்படி பாக்குற? திரும்படா. டேய் நீ என்னடா பாக்குற? குட்டியதா உட்டனா மூஞ்சில பேந்துரும். பட. டேய் இது சாம்பாவோட கேஸ்டா? அவனுக்கு தெரிஞ்ச நம்மள நறுக்கிடுவான். சிஸ்டர் வாங்கிக்க. சிஸ்டர் சத்தியமா இது பிராண்டி இல்ல. சிஸ்டர் காமாட்சி அம்மன் கோயில் கிட்ட போய் வாங்கிட்டு வந்த ஆப்பிள் ஜூஸ் சூப்பரா இருக்கும். குடி, இங்க உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. சிஸ்டர் உனக்கு புகை ஆகாதா? சிஸ்டர்
வேண்டாம் சிஸ்டர், சிஸ்டர் என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் யாரையும் சிஸ்டர்னு கூப்பிட்டதில்லை சிஸ்டர். சிஸ்டர் சாம்பா கிட்ட மட்டும் என்ன பத்தி பேடா சொல்லிட்டாரு சிஸ்டர். ஏ சாம்பா நான் பயமா? பயமா ஊச்சா. ஏ சிஸ்டர் உனக்கு சென்னை மாநகரத்துல ஐனா வரும் தெரியுமா? தெரியும். என்ன ஐனா வர அறிகிறீன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, பப்ளிக் என்ன பார்த்தாலே உச்சா போயிடுவாங்க. போலீஸோட ஒரு சின்ன தகராறு, அதனால தாதாவா இருக்கலாம்னு காஞ்சிக்கு வந்துட்டேன். விதி விடல, மேல சட்டை மாட்டிக்கிட்டு கீழே பேண்ட போட்டுக்கிட்டு ரோடு மேல ஐயா போனா பப்ளிக் பிஷாக். வணக்கம் தலைவா. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா? அண்ணா வணக்கம. வணக்கம். டேய் லொல்லு பண்ணாம பணத்தை வாங்கடா, நமக்கு இந்த லொல்ல எல்லாம் பிடிக்காது. எங்கடா போனா கொஞ்ச நாள் உனக்கு காணும். கோமாவுல படுத்துட்டேன். கோமாவா? காமான பலன மேட்டர் உள்ள படம். கோமான என்னடா? கோமான தெரியாதுண்ணா உனக்கு, மூச்சு மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனா பெட்ல பேசாம படுத்துக்கிட்டே இருப்பான். அச்சா நான் இந்த ரங்கையை நடிச்சு மூணு மாசம் படுத்துக்கிட்டானே, அதானா? அதானா. இந்த நோஞ்சான அடிக்காம பணத்தை எடுத்துருவா. என்ன கண்ணு, இன்னைக்கு நைட்டு காக்கா காக்கா படுத்துக்க போலாம் வரியா? டேய் டொமேட்டோ சூப்பரா இருக்குது, அப்படியே அள்ளின்னு வா. என்னடா பெருசா லுக்குடுற? அறிகிறி யாருன்னு தெரியுமா உனக்கு? இந்த காஞ்சில அச்சுனா இந்த காசில போய் விழுவ. தலையை திருப்பு, தலையை திருப்புடா, தலையை திருப்பு. ஆறு மாசம் வெளியில என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கோமா, எந்திரிச்சு பார்த்தா மணிக்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். திரும்பிடா அந்த பக்கம். சிஸ்டர் என்ன பத்தி சாம்பா கிட்ட நீதான் நல்லபடியா சொல்லணும். இந்த தடவை அடிச்சாலும் வச்சுக்க. மணி சார் எங்க இருக்காரு? குடோன்ல இருக்காரு, உள்ள போங்க. அவன் வந்துட்டானா? அவரைய கேளுங்க, இது வயசு பழப்புக்காக இந்த ஊருக்கு வந்த சார். பாவம் அந்த பொண்ணு, அவ படிக்கிறேன்னு சொன்னதால என் வீட்டுல இடம் கொடுத்த. என்னால அந்த பொண்ணுக்கு ஒன்னும் ஆக கூடாது. தப்பு பண்ண உங்க தம்பி அடிச்சதுதான் நான் செஞ்ச தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்க சொல்றிய? இந்த மணிக்கிட்ட மன்னிப்பே கிடைக்காது. ஏண்டா என்ன கொழுப்பு சொன்னத தப்பாயிடுச்சுன்னு என்ன எகுற? ஏய் இங்க வா. அண்ணன் கூப்பிடுறாரு. ஓ வா. ஏய் நான் கிண்டலா? பிபி பிபி ஏத்தாத எனக்கு, பிபி ஏத்தாத. பெரியவன் அச்சனை கௌரவம் கொடுக்குறேன். பொறுமை கிடையாது எனக்கு, பொறுமை கிடையாது. ஏய் வாங்க. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? Let's go!
ஓடுறீங்க எனக்கு வழி இல்லாம இருக்கிறப்ப லிட்டர் கணக்குல நாசம் பண்ணிட்டீங்களேடா. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க, நெருப்போட மோதனா எரிஞ்சு போயிடுவேன், நீரோட மோதனா மூழ்கி போயிடுவேன், இந்த சாம்பாவோட மோதனா செத்து போயிடுவேன், செத்து போயிடுவேன். பாட்டில் பாட்டிலா தண்ணி ஊத்தி வளர்த்த பசங்களா கோமாவுக்கு போயிட்டாருங்களே. ஐயோ, பாட்டில் மொத்தம் உல்லாசமா போச்சே. மணினா, மணினா, மணி, டேய் மணி, கோமாவுக்கு போயிட்டியா? சொன்ன கேட்டா தானே. நேத்து வரைக்கும் மெக்டால் மணி மெக்டால் மணின்னு சொல்லிக்கிட்டு பிராந்தி வித்து பொழைச்சுக்கிட்டு இருந்தா, இனிமே உடஞ்ச பாட்டில கூட வித்து பொழைக்க முடியாது. உனக்கு எதுக்குடா இவ்வளவு நக? அண்ணா, அவன் திரும்ப வந்து அச்சா கூட அவன் திரும்பி வந்து அடிக்கிறதுக்கு நான் இந்த ஊர்ல இருந்தாதான. சாம்பா எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவனை நல்லா பாத்துக்க. எங்க ரெண்டு பேரையும் சீக்கிரம் சேர்த்துவை. நமஸ்தே சார். பந்திர ஆகஸ்ட் ஆப்கா டைம் ஹத்தம் ஹோதா ஹை, ஆப் தமிழ்நாடு ஜா சக்தே. ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம வனவாசம் முடிஞ்சிடும், ஊருக்கு போயிடலாம். சேட்டு பைய வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நமஸ்தே சேட். மால், மாலுக்கு எதிராக ஐயா, என் ஆஸ்தி சொந்த பந்தம் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டேன். பேலஸ் மாதிரி வீட்டில் இருந்தவனா, இப்போ இந்த குப்பை வீட்டில் இருக்க. நீ எனக்கு பணம் கொடுத்த, நான் உனக்கு சரக்கு கொடுக்கணும், கொடுக்குறேன். கொஞ்ச நாள் பொறுமையாரு, ஆகஸ்ட் 15 வரைக்கும் பொறுத்துக்கோ. என் சாம்பா வந்ததும் நான் சரக்கு கொடுத்துறேன். அண்ணா, சாம்பா வருவான் அண்ணா? அவன் புலிடா, பாயும் புலி. வருவா, என் சாம்பா வருவா, என் ஆசையை தீர்த்து வைப்பான். நீ படிக்கிறதுக்காக காஞ்சிக்கு வந்த விளையாட்டு எங்க வீட்டுக்கு வந்த, அந்த விளையாட்டு விளையாட்டாவே இருக்கட்டும், காதல மாத்திராத. என்ன விரும்புங்கன்னு உங்களை நான் கட்டாயப்படுத்தல, உங்களை நான் விரும்புறேன்னு தான் சொல்றேன். மனுஷங்களுக்கு ரெண்டு காலு, ரெண்டு கை, ரெண்டு கண்ணு கொடுத்த கடவுள் மனசு மட்டும் ஒன்றுதான் கொடுத்தான். ஏன் தெரியுமா? அது ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்க, என் மனசுல யார் இருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு மனசு கொடுத்த கடவுள் தான் எனக்கும் மனசு கொடுத்திருக்காரு. அந்த மனசுல உங்களை தவிர யாரும் இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும். சந்தியா, ப்ளீஸ், வேண்டாம். உங்க பெர்மிஷன் கேட்டு உங்களை விரும்பினா அது ஒண்ணு காதல் இல்ல. நீங்க வேண்டானதும் விட்டுட்டா அந்த காதல்ல உண்மையும் இல்ல. பிடிவாதம் வேண்டாம் சொன்னா புரிஞ்சுக்க. என்னோட காதல் உங்களுக்கு பிடிவாதமா தோணுச்சுன்னா அது ஏன் தப்பு இல்ல. இது கோபத்தில் அடிச்ச அடி இல்ல, கடமை உணர்வோடு அடிச்சது. படிக்க வேண்டிய வயசுல இப்படி எல்லாம் பேசாத. நீங்க என் மேல வச்சிருக்கிற கடமை என்னைக்காவது ஒரு நாள் காதலா மாறத்தான் போகுது. ஆ
சோறு ஆறி போகும் ருசி. சொந்தம் சேர பந்தி போட்டு அள்ளி கொண்டு ருசி. அக்கி வச்ச பொங்கு சோறு ஆறி போகும் ருசி. சொந்தம் சேர பந்தி போட்டு அள்ளி கொண்டு ருசி. சகி நிலா சும்மா வெட்டே சிவா சலில் எம்மா பொய் வேஷம் எண்ணி நீ தரும் பல பத்தாம நின்று பரிச்சை திந்தேனா. பட்டுமுத்து பந்தலுக்குள் எந்த தீவோ ஒட்டி கொண்ட சேலைக்குள்ள என்ன தூப்போ காஞ்சிபுர மாமலுக்கு என்ன கூத்தோ கண்ணி போவகிறது எந்த கையோ. மத்த ஓசை கேட்கும் உன்னை முத்தராகம் பாடவா சுகம் இந்த கோபமா சகி கண்ணத்தை இங்கே காட்டவா சும்மா கலாட்ட செய்ய ஆசையா இது உன்னோடு மெல்ல மேலே பரப்பேனா. பட்டுமுத்து பந்தலுக்குள் எந்த தீவோ ஒட்டி கொண்ட சேலைக்குள்ள என்ன தோப்போ கண்ண மேடு முத்த மேடு தேவை செய்யவா பள்ள மேடு சின்ன மேடு மொத்தமாக எட்டி தாவுற பத்திக்குள்ள போகுது பாமா. சுவாமி ஒரு வருஷமா நானும் சாம்பாவை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்நியாதவாசம் இன்னையோட முடியுது. என் ஆஸ்தி எல்லாம் வரப்போகுது. என் சொந்தங்களை பார்க்க போறேன் பரசுவாமி. டே கணேஷ் வரண்டா வர சித்தப்பா உடம்பு கவனிச்சு. ஆமா சந்தியா எங்க காலேஜுக்கு போயிட்டார்னு நினைக்கிறேன். சரி வர வரங்க போயிட்டு வர. இவங்க உயிரோட தான் இருக்காங்க. சீக்கிரம் வண்டியில் எத்துங்க வாங்க தூக்குங்க. Oh!
அவங்க வந்தாங்கன்னா ஒன்றையும் போட்டு தருவாங்க. சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்கடா. நாளைக்கு அவங்க எங்கேயாவது என்ன வரிமறிச்சு குத்திட்டா என் நிலவ என்ன ஆகுறது? நீ ஏதோ பெரிய டாக்டராக போறேங்கிறியே, என்ன செய்யணும்னு சொல்லு. அந்த டைம்ல நீ ரொம்ப தைரியமா இருக்கணும் மாமா. யாராவது தண்ணி கொடுத்தா குடிக்க கூடாது. சாபா, தண்ணி குடிடா. குத்துன இடத்துல இருந்து ரத்தம் போகாம ஏதாவது கிளாத்தால இறுக்கி கட்டிக்கோ. சாம்பா செத்து போயிட்டான். என் சாம்பா செத்து போயிட்டான். என் பத்திரம் மாத்து தங்கம் போயிடுச்சு. எவ்வளவு முயற்சி செஞ்சய்யா? அவனை கொல்ல சொல்லி அனுப்பின ஆளுங்கெல்லாம் சுடுகாட்டுக்கு போயிட்டாங்க, ஆனா அந்த சாம்பா சாகல. கடவுள் இருக்கா ஐயா? அவன் தன் பலத்தை நம்பினா நான் அந்த பகவானை நம்பினேன், அதனால தான் அவன் என் கையால செத்தான். ஐயா கடவுளே, உன் பக்தரோட பிரார்த்தனை நிறைவேற்றிட்டேன். ஏனே ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இந்த சந்தோஷமான நேரத்துல சாம்பா உயிரோட இருக்கான்னு செய்தி வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? முட்டாள்தனமா பேசாத. எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? அந்த சாம்பா சாகலண்ணா, அவங்க வீட்டுல அவனு வைத்தியம் செஞ்சிட்டு இருக்காங்க. சும்பி வாய புழக்கறான் பாருங்கண்ண, தரையில அடிச்சுட்டு ஒப்பாரி வைக்காம முதல்ல உங்க மாமனார் விட்டு ஓடி போனதான் தப்பிக்கலாம். ஏன்பா படிப்பண்ண உங்களுக்கு அவ்வளவு இஷ்டம்? அதோட மதிப்பு தெரிஞ்சதுனாலப்பா. டாக்டர் ஒரு நிமிஷம். எப்படி இருக்கு டாக்டர்? பரவாயில்ல, ஆனா பிளட் ரொம்ப போயிருக்கு. அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. அவனை வெளியே கொண்டு போறது அவ்வளவு சேஃப் இல்ல. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வயசுல சின்னவனா இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவன் தெய்வம். எஸ்பி சார், அவன தெய்வம்னு நீங்க தான் சொன்னீங்க. தெய்வத்துக்கு எங்கேயாவது சாவு உண்டா? டாக்டர் இங்க வைத்தியத்தை விட மக்கள் ஆசீர்வாதத்துக்கு சக்தி அதிகம். அது அவனுக்கு இருக்கு. அவன் பழச்சுக்குவான், நிச்சயம் பழச்சுக்குவான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓ முன்னால தீபம் ஏத்தி வச்சிருக்கேன். எதுக்காக தெரியுமா? என் வீட்டு தீபம் அணைஞ்சு போகாம பாத்துக்க வேண்டதா? அவனை எப்படியாவது பழிக்க வச்சிரு. எத்தனையோ வீடுகளுக்கு அவன் வெளிச்சமா இருப்பான். பாட்டிமா, என் பேர் சந்தியா, எஸ்பி மோகன்தாஸோட பொண்ணு. இதுக்கு முன்னாடி நந்தினியோட சேர்ந்து பெங்களூர்ல படிச்சுட்டு இருந்தேன். சாம்பாவை பத்தி எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சது. அவங்க எல்லாம் யாரு பாட்டிமா? சாம்பாவ எதுக்காக அவங்க எல்லாரும் இப்படி துரத்திட்டு வந்து கொலை செய்ய பாக்குறாங்க? சாம்பா என் செல்ல பேரம்மா. அவனுக்கு சாம்ப சிவநாதன் அவன் தாத்தா பேரையே வச்சோம். சாம்ப சிவநாயுடு மெமோரியல் காலேஜ் டீம் கேப்டன் மிஸ்டர் சாம்ப சிவநாதன். காலேஜ் டீம் கேப்டன் மிஸ்டர் ராஜீவ். அங்க ரெண்டு ஒரு பொண்ணு இருக்க பாரு.
நல்லா இருக்கட சூப்பரா இருக்க. அந்த பொண்ணு என் கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த கப்ப ஜெயிக்கிறேன் வாக்கு கொடுத்துருக்கேன். தோத்து போயிடு இல்ல தொலைச்சிருவேன். டேய் மேல இருக்கிற எங்க தாத்தா சொல்லியிருக்காரா, முன் வச்ச கால பின் வைக்க கூடாதுன்னு. இந்த சாம்பாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், ஜெயிக்கிறது என்ன நம்பினவங்களை ஜெயிக்க வைக்கிறது. என்னடா வழி மறிக்கிறீங்க? தோக்காம ஜெயிச்சிட்டல்ல, தோத்து போயிடு நீ சொன்னா தோத்து போயிடுமா? அடிச்சிப்ப கப்பா கூட இவங்க கேக்குற மாதிரி தெரியல, போட்டு தள்ளுமாமா. நமக்கு எதுக்கு அவங்களோட வம்பு, நாம ஒதுங்கி போயிடுவோம். நீ ஒரு ஸ்டூடெண்ட் உயிரோட விட, இன்னொரு தடவை என் வழியில குறுக்க வந்த பின் எடுத்துட்ட மாமா. அவங்க பாடிங் இனிமே எதுக்குமே உதவாது. நான் அவங்களை அடிச்சதுனால சரியா போச்சு. நாளைக்கு அவங்க எங்கேயாவது என்ன வழி மறிச்சு குத்திட்டா என் நிலைமை என்ன ஆகுறது? யாராலையும் உன்ன குத்த முடியாது மாமா. ஒருவேளை குத்திட்டாங்கன்னு வச்சுக்க, நான் சாவோட போராடிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்க. நீ ஏதோ பெரிய டாக்டராக போறேங்கிறிய, என்ன செய்யணும்னு சொல்லு. அந்த டைம்ல நீ ரொம்ப தைரியமா இருக்கணும் மாமா. யாராவது தண்ணி கொடுத்தா குடிக்க கூடாது. குத்துன இடத்துல இருந்து ரத்தம் போகாம ஏதாவது கிளாத்தால இறுக்கி கட்டிக்கோ. ஆனா எங்க குத்தாலும் ஓம்பாடி கொண்டு ஆகாது மாமா. ஏய் சும்மா சொல்றல்ல, கிச்சு கிச்சு மூட்டாத. பார்த்து வந்தாளே அத்த பொண்ணுடா, கொடு கொடுலே கெஞ்சி கேட்டு கொஞ்சி கொஞ்சி மாமனிக்கிறான்.
நழுவும் அரும்பு பருவ கரும்பு அழகு தங்கந்தாமையை நிதான அடியிதமாக வச்சினே சிங்கினிங்கள இடி மின்னலாக கூண்டுக்குள் மாட்டிக்கிட்டாள கொஞ்சம் சுண்ணாம்பு பூசிக்கோ வெத்தல கார என்ன உள்ளத்தில் வச்சுக்கோ ராஜகுமார கிச்சு கிச்சு தம்மூட்ட பார்த்து வந்தாளே அத்த பொண்ணுடா கொடு கொடுன கெஞ்சி கேட்டு கொஞ்சி கொஞ்சி மாம நிக்கிறா பதினெட்டு சேவையை தொடர்வேனா வசப்பட்டாவது நெஞ்சந்தானா துடுவானா கூச்சத்தில் சரிவானா சரிப்பட்ட ஆசையில் படிவானா நீ தொட்டேன் நான் கேட்டேன் நல்லோரும் அழகா நெஞ்சில் இலை விட்டு பூத்தது ரோசா கிட்ட 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 குத்த 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 அழகே கிச்சு கிச்சு தம் முட்ட பார்த்து வந்தாளே அத்த பொண்ணுடா குடியேற பார்வையும் சூடாச்சா மணிமுத்து பைங்கிலி மருந்தாச்சா பக்கம்தான் சொர்க்கந்தான் வசமா வரந்தா கையில் கிடைச்சாச்சி மதுர பழந்தா கிட்ட 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 குத்த 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 அழகே கிச்சு கிச்சு தம் மூட்ட பார்த்து வந்தாளே அத்த பொண்ணுடா நழுவும் அரும்பு பருவ கரும்பு அழகு தங்கந்த அம்மையை நிதான உனக்கு தந்தாச்சு உடம்பே எங்கையா இப்பவே அதோ இதோ ஏதோ பண்ணியா இருக்கிற பணத்தை எல்லாம் தோன்றதுக்கே செலவு பண்றீங்களே தரிசு பூமியில என்னங்க கிடைக்கும் தரிசு பூமின்னு நீ சொல்ற தங்க பூமின்னு நான் சொல்றேன் இங்க கிரானைட் கண்டிப்பா நமக்கு கிடைச்சே தீரும் அதை வித்து வர வருமானத்துல படிப்பறிவு இல்லாத இவங்க பிள்ளைங்க எல்லாரையும் படிக்க வைக்கலான்னு இருக்க தடுக்க போற அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க பாக்கணும் அவங்க பிரச்சனை உனக்கு எதுக்கு அவங்க குவாரிய நோண்டாங்களோ இல்ல கோட்டையை கட்டுறாங்களோ உனக்கு பயிர் பண்ண தோட்டம் கொடுத்திருக்காரு குடும்பம் நடத்த பொண்ணும் கொடுத்திருக்காரு ஒழுங்கா குடும்பம் நடத்தலாம்ல மொத்தத்தையும் பறி கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து பிச்சை எடுத்தா என்ன பண்றது கோச்சுக்கிட்டு போறா பார் உன் பொண்டாட்டி பெரிய ரோஷக்காரிடா உன் மாமனார் நம்மள மாதிரி ஒண்ணும் பிச்சைக்காரன் இல்ல எங்க கையேந்த மாட்டாரு சாதம் சாதம் எடுத்து கொட்டு ஏண்டா பொண்ணு எப்படி இருக்கா நல்லா இருக்கா ஜானகி வேதனைப்படாத புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு அதிர்ஷ்டம் வேணும் அது எல்லாருக்கும் கிடைக்காது இங்க என்ன நடந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும் வெளியே சொல்லக்கூடாதுமா என்ன என்ன சொன்னாலும் நான் வேதனைப்பட மாட்டேங்கா எங்க அப்பாவின் தம்பி எதுக்கு சொல்லணும் அவங்க என்ன பாவம் பண்ணாங்க இந்த வீட்டுக்கு உன்ன அனுப்புனதுதான் அவங்க செஞ்ச பாவம் பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் செய்யறப்போ பெரிய ஆஸ்தி பெரிய வீடு பெரிய மனுஷங்க நினைப்பாங்க ஆனா அந்த பெரிய மனுஷங்களுக்கு பெரிய மனசு இருக்கா இல்லையான்னு
தெரிஞ்சுக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருந்துருவாங்க. நான் வரலடி, ஹாலிடேஸ் அவங்க என்ன தரது, நானே எடுத்துக்குவேன். இங்க பிராக்டிகல்ஸ் முடிய போகுது, எனக்கு என் மாமாவோட பிராக்டிகல்ஸ் இன்னும் ஆரம்பிக்கலடி. ஆரம்பிச்சதும் வரேன். நான் டாக்டர் ஆனதை என் கழுத்துல போட்டுக்க போற ஸ்டெத்தோஸ்கோப்பை விட என் மாமா என் கழுத்துல கட்ட போற தாலிதான் பெருசு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா உன் மாமா புராணத்தை? உனக்கு அது புராண மாதிரி தான் இருக்கும். என் மாமா மாதிரி உனக்கு ஒரு மாமா இருந்தா அப்ப தெரியும். உன் மாமா கிட்ட கொஞ்சம் போன் குடுறே. இந்த பெங்களூர் பாய்ஸ் கிட்ட இல்லாத ஒரு பெப்பு உன் மாமா கிட்ட என்ன இருக்குன்னு பாக்குறேன். நான் குடுக்க மாட்டேப்பா. நீ ஏன் பெரிய வாயாடி, வாய மூடிட்டு குடுறி போன. மாமா என் ஃப்ரெண்ட் உன் கூட கொஞ்சம் பேசணுமா? ஹலோ, சாம்பசிவநாதன். தெரியும், உங்க பேரு சாம்பசிவநாதன். எல்லாரும் உங்களை சாம்பான்னு கூப்பிடுவாங்க. நீங்க காலையில 5:30 எந்திரிச்சு 6 எக்ஸசைஸ் செஞ்சுட்டு 6 குளிச்சுட்டு 7 20 இட்லிய 1/4 கிலோ நெய்ல முக்கி லவக்கு முழுகிடுவீங்க. பொய் சொல்லாதீங்க சார். இது மட்டும் இல்ல, தினம் சாயந்தரம் காலேஜ் விட்டு வந்ததும் அவள் பாயசத்தை ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவீங்க, அப்படிதானே? ஆமா, இப்ப அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த அக்கறைய உங்க ப்ரொஃபசர் சொல்லி கொடுக்கற பாடத்துல வச்சுங்கன்னா முன்னுக்கு வருவீங்க. இங்க பாருங்க, பெண்களுக்கு அழக விட அடக்கம் முக்கியம். ஆம்பளைங்க கிட்ட இப்படி பேசக்கூடாது. இங்க பாரு, இன்னொரு தடவை இவ ஃபோன் பண்ண கிட்ட கொடுக்காத. ஓகே மாமா, ப்ளீஸ். ஏ வாயாடி, எப்படி இருந்து ஃபினிஷிங் டச்? ஓ மாமா வாய் ஸ்வீட்டா சூப்பரா இருக்குடி. ஓ மேரேஜ்க்கு ஒரு நாள் முன்னாடியே ஓ மாமனோட டேட்டிங் வச்சிடுற. சிச்சி, வெக்கமா இல்ல, வைடி போன. நந்தினி ரொம்ப அதிர்ஷ்டக்காரிடி. எல்லாருக்கும் புருஷன் தான் கிடைப்பாங்க, ஆனா நம்ம நந்தினிக்கு ஒரு உத்தமம் கிடைச்சிருக்கா. ஒரு வேலை செய்தி, நந்தினிய ஒத்துக்க வச்சு அவன் மாமன நீயே கட்டிக்க. அவ அதுக்கு ஒத்துக்கிட்டா நிச்சயம் அவனைத்தான் கட்டிக்குவேன். ஏன்பா, ஏதோ இன்டர்வியூக்கு போனியாமே, என்னாச்சு? ரெண்டு நாள்ல லெட்டர் வந்துரும் மாமா. வேலை கிடைக்குதோ இல்லையோ, வீட்டுல உட்காந்து நல்லா கொட்டிக்கிறதுல குறைச்சல இல்ல. ஆமா, உங்க புத்தி தான் எனக்கு வரும். உன் புத்தி உன் பிள்ளைக்கு வராம பாத்துக்க. நந்தோ, அங்க எங்கடி போற? பாட்டி அம்மாவோட படுக்கிறதுக்கு. பாட்டி கூட தான் உன் மாமா படுத்திருக்கான்ல. ஏன், மாமாக்குதான் பாட்டி மாவா? எனக்கு இல்லையா? நானும் அங்கதான் படுத்துக்குவேன். மாமா, டாக்டராக வேண்டி என் டாக்டர் மாமா மாமான்னு உங்க பிள்ளையே சுத்திட்டு இருக்கா. எனக்கு டென்ஷனா இருக்கு மாமா. எதுக்கு டென்ஷன், அவங்க ரெண்டு பேரும் ஜோடி போற மாதிரி சுத்துறாங்கல்ல. பையனை பெத்த உங்களுக்கு அப்படிதான் இருக்கும், ஆனா பொண்ணை பெத்த எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல. ஒண்ணு கவலைப்படாதயா, உன் பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமகளா போற. அந்த வார்த்தை போதும். ஐயோ, ஊத்து. வயசு பிள்ளைங்க கொஞ்சம் தனியா விட்டு ஏதோ அப்படி அப்படி இருப்பாங்கன்னு தெரியாது உனக்கு. எந்திரிச்சு பாத்து முகாது போலாம்ல. போறேன். என்னாச்சு பாட்டிமா? நீ இப்ப என்ன திட்டிட்டு இருந்தல? இல்லையே, உன் வயச தாண்டிதா நானும் இந்த வயசுக்கு வந்திருக்கேன். என்கிட்ட இந்த கதையெல்லாம் வேண்டாம். மாமா, மாமா, ஏய் தூங்கு மூஞ்சு, எந்திரு மாமா. மாமா, இன்னொரு முத்தம் கொடு மாமா. எனக்கு அவசரமா எல்லாம் கொடுக்க தெரியாது. 12 கிளவி தூங்கிடும், அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு போய் வச்சுக்கலாம் கச்சேரி. என்ன மாமா? ஏன் வேண்டாம் மாமா, எனக்கு பயமா இருக்கு. பரவாயில்ல, மஜா மஜா. ஒண்ணும் ஆகாத மாமா. ஒண்ணும் ஆகாது, என்ன நம்பு, மஜா மஜா. பரவாயில்லையா மாமா? பரவாயில்ல, நாம தான் இப்படி கல்யாணம் பண்ணி போறல. நான் வந்துட்டேன், தூங்கிட்டேன். ரெண்டு பேரும் வந்து படுங்க. பாட்டி இன்னும் தூங்கலையா? எனக்கு கூட தெரியாது, நான் முன்னாலே போனா இவ பின்னாலே வாரா. நாடகம் ஆடாம வந்து படுங்க. அடிச்சு தூங்க. என்ன மாப்பிள்ள, எங்க இந்த பக்கம்? சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்த. ஏன்பா, டைமுக்கு வீட்டு வந்து சாப்பிட கூடாத? அந்த கிழவி வாய்க்கு வந்தபடி திட்டிக்கிட்டு இருக்கு. நீங்க வீட்டுல சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சா? 36 கிலோமீட்டர் சாப்பிட யாராவது வருவாங்களா? தினம் தான் வீட்டுல சாப்பிடும்ல, ஏதோ நீ கிடைக்கிறத சாப்பிட்டா போச்சு. ஆமா, உனக்கு என்னாச்சு, காலேஜுக்கு மட்டும் போட்டியா? தினம் போற காலேஜ் தானே, இங்க எங்க படிச்சா போச்சு? மாமா, உங்க கேரியருக்காக இவனும் இவனோட சுத்தத்துக்காக என் பொண்ணும் காலேஜ கட் பண்ணிட்டாங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் இவங்களுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. என்ன ஜால்ரவா, படிக்க வேண்டிய வயசுல படிப்போட மதிப்பு தெரியாது, மதிப்பு தெரியற வயசுல படிக்க முடியாது. படிக்கணும் யா, நல்லா படிக்கணும். ஏன்பா படிப்புனா உங்களுக்கு அவ்வளவு இஷ்டம்? அதோட மதிப்பு தெரிஞ்சதுனாலப்பா. நானும் ஒரு காலத்துல இங்க அருவாளும் கத்தியுமா அலைஞ்சிட்டு இருந்தவன் தான்.
ஆனா உங்க அம்மா என்ன மாதிரி படிக்காதவள்ள, ரொம்ப படிச்சவ. அவளுக்கு படிப்பு நான் உயிர். எனக்கு கையெழுத்து போட கத்து கொடுக்கலான்னு ரொம்ப முயற்சி பண்ணா, அவ கத்து கொடுக்க நினைச்ச கையெழுத்த நான் இதுவரைக்கும் கத்துக்கவே இல்லை. நீ அவ வயித்துல இருந்தப்போ திடீர்னு ஒரு நாள் அவளுக்கு பிரசவம் ஏற்பட்டுச்சு. டேய், சீக்கிரம் டாக்டருக்கு போன் பண்ணுடா. சரி. நூத்தி ரெண்டுக்கு போன் பண்ணா ஆம்புலன்ஸ் வருங்கிற சாதாரண விஷயம் கூட அங்க இருந்த எங்க யாருக்கும் தெரியல. படிப்பறிவு இல்லாத நாங்க ஒரு வழியும் புரியாம திகச்சு நின்றுகிட்டு இருந்தோம். படிச்ச உங்க அம்மாவும் எதுவும் பேச முடியாத நிலைமையில இருந்தா. ஆம்புலன்ஸ்ல கொண்டு போக வேண்டிய உங்க அம்மாவை டிராக்டர்ல படுக்க வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். உங்க அம்மா சாகரத்துக்கு முன்னாடி படிப்பு எவ்வளவு முக்கியங்கிறத சொன்னா. உங்களுக்கு உதவியா அத்தனை கத்திகள் இருந்தும் ஒரு கத்தியாலேயாவது என் உயிரை காப்பாத்த முடிஞ்சதா? அதுவே ஒரு பேனா இருந்திருந்தா? ஒரு படக்காரனால இன்னொரு படக்காரனை உருவாக்க முடியாதுங்க. ஆனா ஒரு படிச்சவனால 100 பேரை படிச்சவங்களா உருவாக்க முடியும். கொடுக்க கொடுக்க குறையறது பணம், கொடுக்க கொடுக்க வளர்றது படிப்புங்க. அந்த வேலைக்கு பசிய தீக்கிற அன்னத்தனத்தை விட எல்லா வேலையும் வயிறு நிரப்புற கல்விதானோ பெருசுங்க. நம்ம ஆளுங்க எல்லாரையும் வெட்டு குத்தெல்லாம் விட்டுட்டு போய் படிக்க சொல்லுங்க. படிக்க வைக்க என் பலம் பணம் செல்வாக்கு எதாலையும் உங்க அம்மா உயிரை காப்பாத்த முடியல. கல்விய வியாபார பொருளாக்கி காலேஜ் மூலமா கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்க அவங்க காலேஜ்ல ஒரு ஏழைக்கு கூட சீட்டு தரதில்ல. அந்த காலேஜுங்களும் கோடீஸ்வரங்களும் செய்யாத வேலையை நம்ம குவாரியும் நம்ம குடும்பமும் செய்யணும். நானும் இங்கே இருக்கேன், உங்களோடய இருக்கேன். நீ எதுக்கியா? உன் படிப்பு கெட்டு போயிடும். இல்லப்பா, அம்மா சொன்ன மாதிரி ஒருத்தம் படிச்சா ஊருக்கு உபயோகப்படுவான், ஆனா ஒரு ஊரையே படிக்க வச்சா இந்த தேசத்துக்கே பயன்படுவாங்க. இன்னொரு 30 அடி ஆழம் தோண்டினா ஸ்கொயர் ஃபீட் 30 ரூபாய்க்கு மேல வைக்கிற கிரானைட் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்க கனவு எல்லாம் நிறைவேறிடும் சார். ரொம்ப சந்தோஷங்க. கூலிக்காரங்க அவங்களை இவ்வளவு தூரத்துல வச்சு சோறு போட்டாதான் உங்களுக்கு இந்த பட்டு வேஷ்டி, இவ்வளவு தூரத்துல வச்சு தண்ணி கொடுத்தாதான் உங்களுக்கு இந்த பட்டு துண்டு. அவங்க கையில கத்திய பாமையும் கொடுத்து நிக்க சொல்லணுமே தவிர புத்தகத்தையும் பேனாவையும் கொடுத்து உட்கார சொல்லக்கூடாது. எல்லாரும் உங்களாட்ட பேசுறதாலதான் தமிழ்நாட்டிலேயே தலை சிறந்த விலகின இந்த சிவகங்க சீமை ஜீவன் இல்லாத சீமையா மாறிடுச்சு. பாரத தேசம் பெருமைப்படுற அரசியல்வாதிகள் பிறந்ததிங்க தான், பாரத தேசம் பெருமைப்படுற எத்தனையோ பெரிய மேதாவிகள் புலவர்கள் கலைஞர்கள் பிறந்ததிங்க தான். ஆனா அவங்களை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. பலனா ஜாதியால் பாம் பயங்கரமா வீசுவாரா, பலனா ஊரால் வெட்டு குத்துல வல்லவரானு மிருகத்தனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரும் இந்த ஊருக்கு வந்துட்டு போறதுக்கு பயப்படுறாங்க. இந்த ஊரோட நிலைமை அப்படி இருக்கு. மாறணும், இந்த பழக்கத்தை மாத்தணும். எங்க குவாரியில வர வருமானத்துல இந்த கூலிங்களோட பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு தேசத்தோட 4 மூலைக்கும் டாக்டர்களா இன்ஜினியர்களா உயர்ந்த ஸ்தானத்துல இருக்க வைக்கிறோம். மிருகத்தனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம பூமியில இனிமே மனிதநேயத்தை பத்தி தான் பேசணும். நீ ஒரு ஆள் இந்த பழக்கத்தை மாத்திருவியா? எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் ஒரு அடி எடுத்து வச்சா தான் ஆரம்பமாகும். எவ்வளவு பெரிய புயல் மழையா இருந்தாலும் ஒரு சின்ன துளியில தான் உருவாகும். இன்னைக்கு நாங்க ஒருத்தர் தான், ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த குவாரியை நம்பி படிக்கிற படிப்பாளிகள் எத்தனையோ பேர். மாமா, லட்சங்களை கேளுங்க, அள்ளித்தரம். எங்க லட்சியத்தை கேட்காதீங்க, தரமாட்டோம். வயசுல சின்னவனா இருந்தாலும் இது வாஸ்தவமான பேச்சு. போயிட்டு
வர்றோம். டேய், நம்ம வீட்டு பொண்ணு கொடுத்துருக்கோம், கொஞ்சம் பணிவா சொல்லிக்கலாம்டா. ரொம்ப பணிவா சொன்னப்பா, இதை விட பணிவா சொல்ல எனக்கு தெரியாது. ஏய், உங்க அப்பனுக்கு என்ன விட அந்த கூலிக்காரங்க பெருசா போயிட்டாங்களா? போடி, எனக்கு எழுதி கொடுத்த திராட்சை தோட்டத்தை வாங்கிட்டு அந்த குவாரி எழுத்தர சொல்லு. நீங்க என்ன கொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் போய் கேட்க மாட்டேன். அவளை விட்டுது. நீ மனுஷனா இல்ல மிருகமா? கொன்னுடுவேன். வெளியே போ. என்னங்க இது, இது வீடா காடா? தப்பு என்ன கொஞ்சறீங்களே? என்ன செய்யறது, தப்பு செஞ்ச தம்பியை கொல்ல முடியுமா என்ன? இந்த ஓவர் ஆக்டிங்லாம் வேணா, அவன் பார்வை மேல படிச்சுன்னு வை, அப்புறம் என்னால கூட தடுக்க முடியாது. அம்மா ஜானகி, என்ன மன்னிச்சிருமா, என் தம்பிங்க மோசமானவனுங்கம்மா, அதனாலதான் அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. ஏதோ என் தம்பி மேல இருக்கிற பாசத்துல உங்க அப்பாவை ஏமாத்தி உன்னை இந்த வீட்டு மருமகளை ஆக்கிட்டேன். ஆனா இந்த கொலகார பசங்களால உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால வெளியே தலை காட்ட முடியாது. நீ ஒரு வேலை செய், நீ பிறந்த வீட்டுக்கு போயிடு, போய் அந்த குவாரி எழுதி வாங்கிட்டு வா. எல்லாம் காஞ்சிபுரத்துல இருந்து ராமநாதன் அனுப்பியிருக்கான். இந்த கலர் எல்லாம் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குமா? நீ வீட்டுக்கு போறப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுமா? அந்த சேலையில தான் கலர் இருக்கு, அவ முகத்துல இல்ல. என்னன்னு கேளுடா. என்னம்மா? கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த கலர் எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கும்? பாட்டிமா ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. பாட்டிமா, பாட்டிமா, இந்தா இந்த வாழைப்பூல நல்லா மசாலா போட்டு பண்ணு, அசத்தின்னும். அக்காவுக்கு வயிறு நிறைய, நானே ஊட்டி விடுறேன். சரி. ஏ, அவங்க வீட்டுல வயிறு நிறைய சாப்பிட மாட்டாளா என்ன? புகுந்த வீட்டுல சாப்பிடுற சாப்பாட்டுல உப்புக்காரம் இருக்குமே தவிர பாசமும் அன்பு இருக்காது. அம்மா இல்லாம போனாலும் அவனுக்கு அக்கா நீ பக்கத்திலே இருக்கல்ல. அம்மா இல்லையேன்னு இனிமே நீ வருத்தப்படக்கூடாதுமா, சரியா? சரி. சாப்பிடுக்கா. என் உயிருக்குயிரான அப்பாவுக்கும் தம்பிக்கும் உங்களை கொல்லாம விட மாட்டான்டா, கொல்லாம விட மாட்டேன், விட மாட்டேன். இங்க என்ன நடந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும், வெளியே சொல்லக்கூடாதுமா. அப்பா வாமா. ஏண்டா தூங்கலியா?
தூக்கம் வரமாட்டேங்குதுப்பா. உங்க மடியில படுத்துக்கணும் போல இருக்கு. வாமா. நீ படுத்துக்கமா, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன். எங்கப்பா இந்த நேரத்துல? ஒரு சின்ன வேலை இருக்குமா, போயிட்டு உடனே வந்துடுவேன். நீ படுத்துக்க. வாங்க வாங்க வாங்க. என்னமா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? என் பொண்ணு நேரம் கிட்ட நேரத்துல என் வீட்டுக்கு வந்தாயா, அதனாலதான் உன் வீட்டுக்கு நான் இந்த நேரத்துல வந்தேன். அப்போ ஜானகி எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? புகுந்த வீட்டுல நடந்தது பிறந்த வீட்டுல சொல்ற பழக்கம் என் பொண்ணுக்கு இல்ல. எந்த காரணமும் இல்லாம என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்தப்பவே பாதி புரிஞ்சிருச்சு. உங்க மடியில படுத்துக்கணும் போல இருக்குப்பான்னு தகப்பங்கிட்ட பாசத்தை அவ எதிர்பார்த்தப்போ புருஷனோட பாசம் அவளுக்கு இல்லைங்கிறத நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு என் பொண்ணை விட அந்த குவாரிதானே முக்கியம். ஏழைங்களோட படிப்புக்காக குவாரிய தரையின்னு சொன்ன தர்மலிங்கமா நான் இந்த இடத்துக்கு வரலையா? பெத்த பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் லட்சியத்தை அடமான வச்ச ஒரு பெண்ணோட தகப்பன வந்திருக்கேன். பேப்பர் எடுத்துட்டு வாங்க, எழுதி தரேன். பேப்பர் எடுத்துட்டு அவனை எடுத்துட்டு சொல்லு. இவன் ஒருத்த, நீ போய் போவோம். இதுக்குதாங்க எங்க அப்ப கில்லாடி வேலை செஞ்சான். பொண்ணுங்களை பெத்தா இவ்வளவு கஷ்டம்லாம் வரும் தெரிஞ்சு எங்க எல்லாரையும் ஆம்பளையா பெத்துட்டான். தான் பொண்ணுக்காக படுற கஷ்டத்திலையும் ஒரு தனி சந்தோஷம் இருக்கியா? கஷ்டம் வந்துருமேன்னு பெண் குழந்தையே வேண்டான்னு நினைக்கிறவன் ஒரு நல்ல தகப்பனே இல்ல. ஐயோ, மாப்பிள்ளை கொடுங்க, மாமா கொடுக்குற வாங்கிக்கோடா, வாங்கிக்கோ. கன்னிகாதானம் செஞ்ச என் கண்ணில் கண்ணீர் வர வச்சிட்டீங்க. குடும்பம் நடத்த வேண்டிய என் பொண்ணோட கண்ணில் மட்டும் வர வச்சிடாதீங்க. என் வாழ்க்கையில் முதல் தடவையா வாக்கு தவறிட்டப்பா, இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். சாமா அழாதையா, அழாத. பெரியப்பா, கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க மாதிரி நானும் ஜானகி அந்த வீட்டுல இருந்தோம். இவனை பெத்தது ஜானகியா இருந்தாலும் வளர்த்தது நான் தான். இவனை நான் கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போமா? கஞ்சா தோட்டமா இருக்கிற அந்த வீட்டுல இவனாவது ஒரு துளசி செடியா வளரட்டும். என் பொண்ணோட சாவுக்கு காரணம் தெரிஞ்சும் கூட மௌனமா நான் ஏன் இருக்கேன்னு தெரியுமா? இந்த விஷயம் என் பையனுக்கு தெரிஞ்சா இன்னும் எத்தனை சாவை பார்க்க வேண்டி இருக்குமோங்கிற பயத்தால இனிமேலாவது அவங்கள மனுஷங்களா வாழ சொல்லுமா? ஐயே ஐயே, அவர்தான் பாபு சேட்டு, அமிர்தசரஸ்ல இருந்து அலேக்கா இங்க வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி திண்டிவனம், திருவண்ணாமலை, இந்த பக்கத்துல இருக்கிற கல்லெல்லாம் இவர் தான் வாங்கியிருக்காரு. நமஸ்கார். நமஸ்கார். அண்ணன் பேரு பசுபதி. கியா பசு? பசுபதினா பசுபதி, அனிமல் ஹஸ்பண்ட் அதான் அவர் பேரு. சொன்னப்போ உங்க பேர இங்கிலீஷ்ல சொன்னாங்க. பச்சீஸ் லாக் அட்வான்ஸ் வாங்கிக்கடா. ஏய், 25 லட்சம்னா 25 லட்சம் தானே? நான் என்ன இந்தி பண்ணிட்டா, குடுக்கறதா வாங்கிக்கங்க. ஓகே ஓகே சார் சாப், நீங்க அடுத்த மாசம் மீதி பணத்தை கொடுத்துட்டு கிரானைட் எடுத்துக்கோங்க. நமஸ்தே. 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 ரொம்ப நல்லவனா தெரியுதாண்டா. அப்ப நாம கட்டவங்களா? அம்மா, எங்க கிளம்பிட்ட? வழி விடுங்க,
குறுக்க வந்த பெத்த அப்பானு கூட பார்க்க மாட்டேன். கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட எடுத்து கும்பிட வேண்டிய அண்ணி மேலைய கை வெப்பியாடா உறவு முறை தெரியாத மாட்டினா உனக்கு பால் தான், தப்பிச்சு போயிடு இங்கிருந்து. ஆஸ்திக்காக கட்ன வழியை சித்திரவதை செய்றியாடா, நீ கொன்னதையே அக்காவை இல்லடா. வேண்டாம், என் தாய். உன் பொண்டாட்டிய பார்த்தா என் தாயோட ஞாபகம் வருதுடா, அதனால தான் உன்னை இப்ப உயிரோட விடுறேன். இன்னொரு தடவை என் குவாரி பக்கம் வந்தாலோ கண் எடுத்து பார்த்தாலோ பாக்குற கண்ணையும் நடக்கிற காலையும் துண்டு துண்டா வெட்டி எறிஞ்சிடுவேன். மரியாதையா உன் குணத்தை மாத்திக்கிட்டா உயிரோட இருப்ப. என் புள்ள ஒரு ராமனா இருப்பான்னு எதிர்பார்த்த, ஒரு ராட்சசனா இருப்பான்னு எதிர்பார்க்கல. நீங்க சொல்ற அந்த ராமனை கூட யுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெய்வம்னு சொன்னாங்க. அந்த ராமன் சீதைக்காக யுத்தம் பண்ணாரு, இந்த சாம்பா படிப்புக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். லட்சியம் மட்டும் இருந்தா பத்தாதுப்பா, அதை சாதிக்கிறதுக்கு தேவைப்பட்ட ஒரு ஆயுதம் வேணும். உங்க லட்சியத்தை நிறைவேற்றுற ஆயுதமா நான் இருப்பேன். சாப்பிடுங்க. உங்களை தான். ஏய், என்னடி ஜெயில கேப்பு கழுவி வச்சுட்டு போற மாதிரி போற? இல்லீங்க, நான் எப்பதும் போலதான் வச்சேன். இல்லையே, உன் கண்ணுல ஒரு குதர்க்கம் தெரியுத. சின்ன பையன் கிட்ட சாவடி வாங்கிட்டு வந்த கையால் ஆகாதவன் என்ன உன் கண்ணு சொல்லுது? அதோ தோ தோ. அப்படி இல்ல, நான் எங்க நினைக்க போறேன் இந்த பார்வைக்கு ரெடி அர்த்தம் சொல்லு சொல்லு சொல்லு. அவன் என் நெஞ்சில உதச்சு வரல, என் ஹார்ட் அப்படி நின்னு போச்சு. ஆனா இவ பழைய எம்ஜிஆர் படம் பாக்குறபடி ஆடு வேடிக்கை பாக்குறா. உன அப்படியே மறுபடியும் இங்க வந்து என்ன கையால் ஆகாத மாதிரியே பாக்குறா. ஏண்டா என்ன பார்த்தா கையால் ஆகாத மாதிரியே தெரியுது? சொல்லா, நான் கையால் ஆகாதவனா? இதை கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? ஏண்டா என்னடா சொல்ல? அப்ப நான் ஒண்ணு சொல்லிங்க, அவன் கையில நீங்க உத வாங்கினாலும் பொண்டாட்டிய புடிச்சு பின்னி எடுத்துட்டீங்க. ஆம்பளைன்னா உங்களை மாதிரி இருக்கணும்னு இல்லடா. உனக்கும் நான் கையால் ஆகாதவன் தான், ஆனா எனக்கு தான் தெரியும் நான் ஒரு பழி வாங்குற பாம்பு. அவன் கதையை முடிக்கிற வரைக்கும் சீறிக்கிட்டே இருப்பேன். அவன் கதையை முடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. இப்ப அவன் ஒரு பெரிய தலைவர். விடாதீங்க.
கல்விக்கூடம் கோயிலுக்கு சமண்டா. புள்ளிங்க படிக்கிற இடத்துல பொறிக்கத்தனமா சீட்டு ஆடுறீங்க. அயோக்கிய நாயகம். நீங்க எவ்வளவுதான் காத்தடிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த பலூன் பஞ்சர் ஆயிடுச்சு, பிபி ரொம்ப ஏறி போயிருக்கு. ஏங்க ஏறாது, இன்னைக்கு தமிழ்நாடு மொத்தத்திலயும் பிபி அதிகமா இருக்கிற ஒரே கேண்டிடேட் இவரா தான் இருப்பாரு. அவன் சொல்லி சொல்லி அடிச்சு சும்மா கில்லி மாதிரில குத்துனா கல் நெஞ்சங்கிறதுனால நம்ம பேட் லக்கு இவர் பொழைச்சிட்டாரு. அண்ணா, நம்ம நாலு சஃபாரி கார்ல போறத பார்த்து அவன் ஆறு சஃபாரி கார் வரவழைச்சிருக்கானா? என்னன்றதுக்கு நம்ம டிரைவர் ஆயிடலான்றியா? இனிமே இந்த ஊர்ல எவனாவது சாராயம் வித்தாலோ சாராயம் குடிச்சாலோ தலைய வெட்டிடுவேன். ஹலோ, ஏக் மினிட் அண்ணா, சேட்டு போன் பண்றான், இருக்கேன்னு சொல்லட்டுமா இல்லைன்னு சொல்லட்டுமா? ரெண்டும் ஒண்ணுதான். சேட்டு, ஓ நை ஊப்பர் சலுகையா? நை 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 நை, அந்த ஊப்பர் இல்ல, மாடிக்கு போயிருக்காரு. அப்புறம் காரோ டீக்கே. அவன்டாக்கு எனக்கு புரியாது, ஏன்டாக்கு எனக்கு புரியாது. எழவு ஊப்பர் சலுகையானு நீங்க மேலேயே போயிட்டீங்கன்னு நினைச்சிட்டான், மாடிக்கு போயிருக்கீங்கன்னு மேனேஜ் பண்ணிட்டேன். ஆஹா, சூப்பரா இருக்கான்ல. இந்த போட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு என்னங்க தோணுது? உனக்கு என்ன தோணுது? செத்து போயிடலன்னு தோணுது. நானா நீயா? எனக்கு என்ன தலையெழுத்து? இதே நான் உங்க பிளேஸ்ல இருந்தா அவனுக்கு என்ன கொல்ற வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்க. பின்ன நானே செத்து போயிடுவேன். நீ என் பக்கத்துல என்ன நல்லதுன்னு ஜோசிய சொன்னா அதனாலதான் பொறுத்துக்கிட்டு இருக்க. போற உணன புடிச்சு வேட்டிக்குள்ள விட்டா இப்படிதான் ஆகும். எதுக்கு நோட்டீஸ் அனுப்புற? எதுக்கு அனுப்புறன்னு குவாரி எனக்கு எழுதி கொடுத்த உங்க அப்பா சொல்லியா? எழுதி கொடுக்க அவர் யாரு, எழுதி வாங்க நீ யாரு? அது என் தாத்தா சொத்து. தாத்தா சொத்து பேரனுக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லலையா ஓ லாயரு? அதாவது செக்ஷன் 136ல வந்து ஏய் லாயரு, கருப்பு கோட்டு போடுறவங்களுக்கு நாக்கு ரொம்ப முக்கியம், அத பத்திரமா பாத்துக்க. சாம்பலாக்கிடுவேன். தலைய வெட்டி என் வீட்டு வாசல தொங்க விடல. என் பேரு பசு. என் முன்னாடி தொடையும் குணத்தை மாத்திக்கன்னு ஒரு தடவை சொன்ன, ரெண்டாவது தடவையா சொல்றேன், மூணாவது தடவை சொல்ல மாட்டேன், கொன்னுடுவேன். சாவ ரொம்ப கிட்ட போய் பார்த்த மாதிரி இல்லைங்க. இப்படி கோபமா பாக்குற மாதிரி நடிக்காதீங்க. நீங்க பயந்துட்டீங்க எனக்கு தெரியும். அவன் அவன் வேலையை அவன் அவன் தாங்க செய்யணும். நமக்கு எதுக்குங்க இந்த தொட தட்டுற வேலையெல்லாம்? தட்டினா உங்க தொடதாங்க வலிக்கும். நல்ல வேலை அவன் இறக்குன்னு சொன்ன உடனே இறக்கிட்டதால தப்பிச்சுங்க. இல்லைன்னா அந்த மஸ்தானோட மட்டன் கடையில தொங்க விட்டுருப்பான் உங்க தொடைய. ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? டிரெஸ் அவரு. டிரெஸ் எதுக்கு? குளிக்கிறதுக்கு. நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், அதனால இன்னைக்கு உன்னை குளிப்பாட்டி விட்டு திருஷ்டி கழிக்கணும். டிரெஸ் அவருன்னு சொல்றேன்ல. ஏய் விடு, டாக்டர் படிச்சிட்டு இந்த திருஷ்டி கிஷ்டியலாம் நம்புறியே? நான் டாக்டர் ஆகிறது பேஷண்ட் காப்பாத்த. உனக்காக ஒண்ணும் இல்ல மாமா, உனக்கு தெரியாது வெளியில என்னென்னமோ விஷயம் எல்லாம் நடக்குது. என் ஹாஸ்டல் பொண்ணுங்களா
பேப்பர்ல உன் போட்டோ பார்த்தா முத்த முத்தமா கொடுத்தாடுங்களா? எப்ப பார்த்தாலும் அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்கன்னு சொல்றதவிர நீ மட்டும் கொடுக்க மாட்டேன். கொடுக்கணும் போலதான் இருக்கு மாமா. என்ன பண்றது, எனக்கு மூடு வரும் போதெல்லாம் அந்த கிழமி வந்து தொலைச்சிருது. இப்பதான் வரலையே, கொடுத்துரு. கொடுக்கறேன், ஆனா கொஞ்சம் கெஞ்சி கேளு மாமா. சரி நந்து, பிளீஸ் ஒரு முத்தம் கூட. இப்ப வேணாம் மாமா. பிளீஸ் டா, ராத்திரி குடுக்கறேன். ராத்திரி மறுபடியும் குடுத்துக்கலாம். இப்ப ஒண்ணு கூட வேணாம் மாமா. பிளீஸ் வேணாம் மாமா. பிளீஸ் வேணாம். குடுத்துரு குடுத்துரு குடுத்துரு. என்னையாதே வாழ்வில் லவ் ஸ்டோரி வயாடி மகராசி லட்சம் பேரில் லட்ச சுந்தரி ஜாலி பயண மாதிரி நீ தாண்டி எனக்கு தேவதை வாதேவி ஒட்டி கொள்ளு அழகு ஓடி வந்தியா உன்னை நானும் சும்மா போக விடுவேன் நான் சொல்லி காதல் நாடுகள் எல்லாம் இங்கு போலிக்காரையா லட்சம் பேரில் லட்ச சுந்தரி ஓகே டார்லிங் என்னையாதரி சொல்லத்தானே வாழ்வில் லவ் ஸ்டோரி வாயாடி மகராசி லட்சம் பேரில் லட்ச சுந்தரி சிந்தலாமா மாங்கனி கையில் சிக்கலாமா அணிலும் தொட்டிட உன்னை இங்கே விட்டு விடுவேனா செல்லக்குமாரா சின்னராமா பூனை பாலுக்கு காவலாகுமா செய்யும் வேலை பார்த்தால் எனக்கு சிலிர்க்குதம்மா கண்ணிங்கே இதமும் எங்கவே கனவுக்கு நல்ல நேரம் இதுவே யாரம்மா வந்தா கதை பரிமாறவா இடும் இன்பம் எல்லாம் இனி உனக்கு தூரம்தா நீ தான் சந்தடி சாக்கா நெல்ல படியேறவா ஓ போரே சிங்கராஜா நீ எனக்கு வரம்தா பாவமாகுமா கைகள் தொட்டா பட்டு போகுமா உன்னழகொன்றே உயிரே உயிரே தொல்லைகள் தானம்மா நெருப்பாய் உன் கைகள் தொட்டதும் குளித்தீண்டும் சொர்க்கலோக சுகமே விடுவிடு மாமா போதும் நீ தொடும் போராட்டம் அன்பே என்ன கோபம் நான் தருவேன் புது பாடம் மறுபடி மறுபடி பொய்யோ உன் திருவாசகம் ஒரு முறை மன்னிப்பாயே நீ எனது சந்தோஷம் லட்சம் பேரில் லட்ச சுந்தரி ஓகே டார்லிங் என்னையாதரி சொல்லத்தானே வாழ்வில் லவ் ஸ்டோரி வாயாடி அமகராசி லட்சம் பேரில் லட்ச சுந்தரி ஐயோ காப்பாத்துங்க
இறங்க தம்பி. தம்பி நான் பக்கத்து ஒரு அசனாபுரத்துல இருக்கேன், என் பொண்ணு பிரசவ வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கா. உங்க வீட்டுல டாக்டர்மா இருக்காங்களாமே, அவங்கள கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. நந்து வாங்க வாங்க. யார் இந்த நேரத்துல? இத வர. வணக்கம். சாம்பா இருக்கானம்மா? இல்ல, வெளிய போயிருக்கான். ஓ, அப்போ தர்மலிங்கா யாருக்காரம்மா? கொஞ்சம் பேசணும். குடிச்சிட்டு வந்து என்ன பேச போற? குடிச்சிட்டு பேசறதுக்காக வரலம்மா, பேசறதுக்காக குடிச்சிட்டு வந்த, தைரியத்துக்காக. மாமா 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 மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. மகாலட்சுமி மாதிரி உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுங்க, அவ சாவுக்கு நாங்களே காரணம் ஆயிட்டோம் மாமா. குடிச்சிட்டு வந்து நினைச்சேன், எனக்கு அந்த பழக்கம் இல்ல. நீங்க எல்லாரும் என் கையில இங்க, உன் புள்ள என் தம்பி கையில அங்க. ஒரு நிமிஷம் பாருங்கம்மா. மாமா நீ கொஞ்சம் வெளியே பாருங்க, பயப்படாதீங்க. அடங்கல ஆடுனீங்க, இளிச்ச வாயனாக்குனீங்க. ஊ உடுவனா படிச்சுட்டு மேல வந்த படிப்புக்காக மேல போறவன இப்பதான் பாக்குறேன். அருவா எடுக்கிற எதிரியா அறிவால அடிக்கிறண்டா. உன்னை நான் தான் கொல்லுமா? உன்ன என்னையா அது லீல? இவங்க எல்லாரையும் உங்ககிட்ட வரவழைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்திக்கிட்டே, அநியாயமா இல்ல? சரி, நீ என்கிட்ட ஒப்படைச்ச வேலையை நான் முடிச்சிட்டேன், நான் கிளம்பிட்டா. பேச மாட்டா, வேலை முடிச்சுல. சரி வாங்கடா. காப்பாத்திருவேன்.
நந்து நந்து நம்ம வீட்டை சூடுகாடாக்கிட்டாங்க. அவனோட வீடு இல்ல, எங்க அப்பாவோட சமாதி. ஏய், ரெடி பண்ணுங்க சீதையா. எல்லாரையும் படிக்க வைக்கணுங்கிற உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அதுக்காக சாகடிக்கவும் தயாரா இருக்க, சாகவும் தயாரா இருக்க. இது சத்தியம். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அதுக்கு சாட்சிகளே இருக்காது சார். எந்த கேஸும் நிக்காது, எதையும் ப்ரூவ் பண்ணவும் முடியாது. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் என்னால நிச்சயமா சொல்ல முடியும். He is a cold blooded bastard. ஆமா சார், நான் கோல்ட் சார். அந்த சாம்பா ஹீட் சார். கோல்ட் பிளட்டட் பாஸ்டர்னா அறிவு கட்ட அறவே கடன் அர்த்தம். முதல்ல வெளியே போங்கயா. வெளியே போறதுக்கு பயந்துகிட்டு தான் லஞ்சம் கொடுத்து உள்ள. லஞ்சம் வெளியே இருக்கிற கான்ஸ்டபிள் கேளுங்க சார். ஏன் அவரை கேளுங்க சார். அது வெக்கமா இல்ல. அவனை முதல்ல வெளியே அனுப்பியா. போவாங்க. இவன் பயத்துல போவான், சாம்பாத்த அப்பா லட்சியத்துக்காக போவான். அவனை நான் சம்மதிக்க வைக்கிறேன் சார். சார் வந்துட்டான் சார்.
அம்மாடியோ, இதுக்கு முன்னாடி போலீஸ் இங்கத்தான் வலை போட்டு பிடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். உங்க நேரம் அவங்க கையில வலை இருந்ததுனால தப்பிச்சுங்க, இல்லைன்னா உங்களை வகுந்திருப்பான். ஒரு வருஷத்துக்கு இந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு எங்கயாவது போய் இருந்துட்டு வா. திடீர்னு இந்த ஸ்டேட் விட்டு வெளியே போன்னு சொன்னா எங்க சார் போவேன்? எனக்கு இந்த ஊரை தவிர வேற எதுவும் தெரியாது. ஓடி போயிடலாம், இல்லன்னா அவன் படுக்கை வச்சு பாடம் கட்டிடுவான். நம்ம சேட் இருக்கான்ல, அவன் ஊரு போயிடுவோம். ஆமாண்ணே, எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கிறதுக்கு இதுதான் அருமையான சந்தர்ப்பம். அங்கேயே போயிடலண்ணே. வயசுல நான் உங்க அப்பாவுக்கு சமமானவ, உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன். உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்காத, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. பொறுத்தனை கொண்டு உன் பகைய தீர்த்துக்க போறியா, இல்ல 100 பேரை படிக்க வச்சு உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற போறியாங்கறத நீயே முடிவு பண்ணிக்கன்னு எஸ்பி சார் சொன்னாரு. கோர்ட் உத்தரவு ரெண்டு பேரையும் ஒரு வருஷத்துக்கு இந்த ஊரை விட்டே போக சொல்லிடுச்சு. இந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த குவாரிக்கு அரசாங்கம் சீல் வச்சிருச்சு. கோர்ட் உத்தரவுப்படி எங்க சாம்பாவை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பணும். ராமனை வனவாசத்துக்கு அனுப்புறப்போ அயோத்தி மக்கள் எவ்வளவு வேதனைப்பட்டாங்கன்னு தெரியாது. ஆனா எங்க சாம்பாவை காஞ்சிபுரத்துக்கு அனுப்புறப்ப எங்க ஊர் ஜனங்க அதை விட அதிகமா வேதனைப்பட்டாங்க. அவன் திரும்பி வரப்போற நாளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த எங்க எல்லாருக்கும் மறுபடியும் இந்த கண்ணீர் தான் மிச்சமாச்சு. பாட்டிமா, சில பேரால குடும்பத்துக்கு பேர் வரும், சில பேரால குலத்துக்கு பேர் வரும், ஆனா சாம்பாவால நம்ம நாட்டுக்கே பேர் வர போகுது. சந்தியா, நீ எப்படி இங்க? சாம்பாவ எனக்கு முன்னாடியே தெரியும். தெரியும்னா? அவரை காதலிக்க, அவரை தான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன். சாம்பாவ கல்யாணம் பண்ணிக்க போறியா? அது எப்படி முடியும்? கல்யாணம் செஞ்சு வைங்கன்னு நான் கேக்கல, செஞ்சுக்க போறேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். மாமா, என்ன ஞாபகம் இருக்கா? 15 வருஷத்துக்கு முன்னாடி உன் பொண்ணு எனக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுத்தி, அதுவும் என் காலை கழுவி. ஞாபகம் இல்ல? மறந்து போயிட்ட உறவை ஞாபகப்படுத்தாத. நீ மட்டும்தான் மறந்து போயிட்டியா, இல்ல உன் பொண்ணு என்ன மறந்து போயிட்டாளா? லக்ஷ்மி, என்னடி என்னடி இது அவதாரம்? உன் புருஷன் செத்துதானே முடிவு பண்ணிட்டியா? கொன்னு இருப்பான்னு நினைச்சேன். சாம்பா கொன்னிடுவேன்னு சொன்னா. பொறுத்துக்கோ. இனிமே இந்த ஊர் பக்கமே திரும்பாத. ஊட்டியா நான் திரும்பி திரும்பி வரதுக்கு? சாம்பா சாவல, அவன் உயிரோட இருந்தா என் உயிர் இருக்காது. நான் உயிரோட இருக்கணும்னா அவன் சாவணும், அவன் சாவணும்னா எனக்கு பணம் வேணும். அதை நீ தான் கொடுக்கணும். பணம் நான் எது கொடுக்கணும்? பணம் படைச்ச மாவனாச்சே, இப்படி சும்மா மிரட்டினா போலீஸ கூப்பிடுவேன். அப்ப நீ கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல, நானே கூப்பிடுறேன். யோ பிரசாத், உங்ககிட்ட பணம் கேட்டது இவர் கொடுக்கத்தான். உள்ள இரும்பு பெட்டி இருக்கும், அடிச்சு உடகடா. சாம்பாவை கொல்றதுக்கு நீ கொடுத்த பிளான் ஏதோ இருக்கு. யோ சொல்லிய, சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. சாம்பா நாளைக்கு கவர்மெண்ட் சீஸ் பண்ணிருக்கிற தன் குவாரியை திறக்கிறதுக்கு எங்க எஸ்பியோட வரப்போறான். அவன் வீட்டுல இருந்து குவாரி 36 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதாவது அவங்க அங்க வந்து சேர்றதுக்கு மினிமம் 1 hour டைம் ஆகும். குவாரிக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி உள்ள கண்டனூர் மலைக்கிட்ட நம்ம ஆல்ரெடி வந்து சேர்ந்திருப்போம். லேண்ட்மைன்ஸ் பிளாஸ்டிங் சம்பந்தப்பட்ட ஓங்கோல் நாகலிங்கம்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கான். இப்போதைக்கு அவன் சப்ஜெயில இருக்கான். இன்னைக்கு ராத்திரி அவனை நான் வெளியே கொண்டு வந்துடுறேன். நம்ம கண்ணு முன்னாடி போற சஃபாரிங்களை நம்ம கண்ணு முன்னாடியே அவன் வெடிக்க வைப்பான். ஏதோ ஒரு ஊத்துல வருவான்டா. இப்ப யூனிஃபார்ம்ல வந்துருக்கான். ஐயோ ஐயோ,
டேய் இவனே நம்மட கூட்டிட்டு வாங்கடா உபயோகப்படுவா. நாகலிகம் வண்டி எந்த ரூட்ல வரும்? அதோ அந்த ரூட்ல தான் வருவோம். டேய் முண்டா அண்ணா பேட்டி எடுத்துட்டு வாடா. சரிண்ணா ஒரு பேச்சு கேக்குறேன். சப்போஸ் மழை வந்து இவன் வச்ச பம் எல்லாம் நனைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா கோபப்படுறீங்க? நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் பேசணும்ல. அதான் கேட்டேன். உன் வாயில இருந்து கெட்டது தவிர நல்லதே போல வந்திருக்கா? எப்படி வரும்? நான் சேர்ந்து இருக்கிற பேட்ச் அப்படியாச்சு. ஆந்திரா சிஎம் க்கு திருப்பதியில வச்ச பாம் மெட்டீரியல் இதான். சிஎம் க்கு ஒண்ணாகல, இன்னைக்கு சாம்பாக்கு ஒண்ணாகதான். அவனுக்கு மூல வியாதி போல இருக்கு. விளையாட்டுக்கு ஜோக் அடிச்சா இப்படி கத்துறான். ஜோக்காராது உங்களுக்கு என்னைக்கு புரிஞ்சிருக்கு? இன்னைக்கு புரியறதுக்கு மனுஷனா பிறந்தா கொஞ்சம் காமெடி சென்ஸ் வேணுங்க. இந்த பாம்காரம் பண்ற லொல்லு பார்த்தாலும் நீ வேற பண்றியடா. நடக்க போற வேடிக்கையை பாருங்க சார். ஹலோ, ஆறு வண்டி 12 வண்டி ஆயிடுச்சுன்னா அவன் ஆறாவது வண்டியில் வரான். டேய் நாகலிகம், நாகலிகம் சார் அவங்க 12 வண்டியில் வராங்களாம், அவன் ஆறாவது வண்டியில் இருக்கானா? வாயமுடு, வெடிக்கும் எல்லா வண்டியும் வெடிக்கும். போடு போ. சேர்ந்துக்கும் நடந்து விட்டால் தெய்வம். இந்த பாட்டை நமக்காக தான் எழுதிருக்காங்க நினைக்கிறேன். போன் அடிக்க பாருங்க. ஹலோ, பேசுறேன். 12:24 ஆயிடுச்சா? ஆமா, சரியா உச்சமேட்டுக்கிட்ட 12 வந்து சேர்ந்துருச்சு. யாரு பயமா இருக்கு? அவன் 24 வண்டி வந்து இருக்கான். அவன் எந்த வண்டியில வரான்? அதான் எனக்கு தெரியல. இப்ப என்ன செய்யறது புரியலையே. இப்ப ஒண்ணும் செய்ய முடியாது. மொத்தத்தையும் செட் பண்ணிட்டேன். வெடிக்கிறது வெடிக்க அவ்வளவுதான். எல்லாரும் கத்தி எடுத்து ரெடியா இருக்கடா. அவன் பாம்ல சாகல, நாம அவனை கொள்றோம். Oh!
என்னங்க இவன் நம்ம வண்டி காப்ப வச்சுட்டான். நீ பம் போட்டா தான் வெடிக்கும், ஆனா நான் பார்த்தாலே வெடிக்கும். என் வண்டிக்கு பம் வச்சா உன் வண்டிங்க எப்படி வெடிச்சதுன்னு பாக்குறியா? புத்துக்குள்ள இருக்கிற பாம்பை வெளியே கொண்டு வரதுக்கு எல்லாரும் புகையத்தான் விடுவாங்க, ஆனா நான் போலீஸ விட்டேன். பிரசாத் நாகா என்ன முடியாது, உன் வண்டி விளையாட்டுல எங்களை டென்ஷன்ல விட்டு இவங்களை எங்க வண்டிக்கே பாம் வைக்க வச்சு எங்களை கேன பசங்களாக்கிட்டியே. டேய், ஜனங்களை கொன்னு வாழறவன் நீ, ஜனங்க வாழ வாழறவனா? எல்லாரையும் பணிய வைக்கணும்னு நினைக்கிறவன் நீ, எல்லாரையும் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவனா? தர்மத்தை அதர்மம் என்னைக்கும் ஜெயிச்சதில்லடா. எஸ்பி சார், இவன் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கொன்னுடு. ஏய், போலீஸாடா நீ? போலீஸா இருந்து சொல்லலடா, மனுஷனா இருந்து சொல்ற. படிப்பு படிப்பு, உங்க அப்பா செத்தா, உன் அக்கா செத்தா, உன் குடும்பம் மொத்தமா செத்துச்சு. இப்ப நீ என் கையில சாவ போற. உன்னை கொண்டு உன் கோரிய நான் எடுத்துக்கிறப்பா. நான் பக்கத்துல இருந்தா நல்லதுன்னு ஜோசியம் சொன்னது உன் நன்மைக்காக இல்ல, என் நன்மைக்காக. நீ பொழைச்சு உசுரோட இருந்தா காலையில வந்து பாக்குற. வச்சா சாரா சிவா, சாரா சிவா, சாரா சிவா.
நிறைவேற்றிட்டேன்ப்பா. உங்க லட்சியத்தை நிறைவேற்றி உங்க பேரை காப்பாத்திட்டப்பா. இதுவரைக்கும் மிருகத்தனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்த நம்ம பூமியில இனிமே மனிதநேயத்தை பத்தி பேசுவாங்கப்பா, பேசுவாங்க. இந்த பாரத நாட்டில் ரொம்ப சின்ன வயசுல டாக்டரேட் வாங்கின ஒரு மனிதநேயம் உள்ள இளைஞன் இந்த சாம்பசிவநாதன். நாலு பணக்காரங்க சேர்ந்து தகுதியுள்ள ஒரு ஏழை மாணவனை படிக்க வைங்க.